சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க அன்னை ஆதிபராசக்தியின் அருள் பெரும் பேற்றால் இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்களின் உள்ளங்களிலே மன அமைதியும் மன நிம்மதியும் மன ஒற்றுமையும் மானுட நேயமும் வளரும் வகையில் அன்னை உருவாக்கி தந்திருக்கும் சக்தி மாலை இருபடி விழாவின் இறுதி நாளான இந்த தைப்பூச ஜோதி விழா நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அற்புத நேரம் இது. பொதிகை தொலைக்காட்சியின் மூலம் இந்த அற்புதமான நிகழ்வு மக்கள் பலரையும் சென்றடைகின்ற அருமையான வாய்ப்பை அன்னை ஆதிபராசக்தி அமைத்து தந்திருக்கிறாள். அன்னையின் திருவுள்ளம் இயற்கையின் வளம் செழித்தால்தான் மானிடம் செழிக்க முடியும். மனித நேயத்தோடும் மனித தர்மத்தோடும் உண்மையான உழைப்போடும் ஒற்றுமை உணர்வோடும் வாழும் மானுடம் தானும் வாழும், தன்னை சுற்றி வாழும் மனித குலமும் வாழும் என்ற உண்மையை உணர்த்துகின்ற ஒரு பெரிய வழி ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தை இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் முதல் எல்லா மக்களின் வாழ்க்கையிலும் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன குலம், என்ன இனம், என்ன வாழ்க்கை, என்ன மொழி, என்ன தேசம் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களுக்கும் அன்னையின் பூரண அருளை பெறுகின்ற ஆன்மீக வழியை அருள் திரு அடிகளார் என்னும் ஆன்மீக குருவாக வந்த அற்புத தெய்வம் பல எளிமையான வழிமுறைகளை காட்டி இன்றைக்கு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அற்புத ஆன்மீக குரு அவர்கள் நமக்கு அமைத்து தந்திருக்கின்ற இந்த அருமையான ஆன்மீக விழாவின் தைப்பூச ஜோதி விழாவின் நாளிலே நாம் எல்லாம் இன்றைக்கு இங்கே மேல்மருவத்தூரின் பொறியியற் கல்லூரியின் விளையாட்டு மைதானத்திடலிலே ஜோதி மேடையை அமைத்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடியிருந்து ஆன்மீக குரு அவர்களால் ஏற்றி வைக்கப்படுகின்ற ஆன்மீக ஜோதியை தரிசிக்கின்ற வகையிலே அன்னை ஆதிபராசக்தி நமக்கெல்லாம் அருளாசி வழங்கியிருக்கிறாள். உலகத்தில் தட்டுப்பாடு இருந்தால் கட்டுப்பாடு இருக்காது, கட்டுப்பாடு இல்லாதிருந்தால் தட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் கட்டுப்பாடு வராது. உலகம் இன்றைக்கு அதர்மத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற நாள். ஓம் சக்தி, மிக அருமையாக ஆன்மீக குரு அவர்களின் இல்லத்தில் இருந்து இப்பொழுது ஆன்மீக குரு அவர்கள் அருள் திரு அடிகளார் அவர்கள் இந்த தைப்பூச ஜோதி மேடையை நோக்கி வந்து அவர்கள் ஜோதியை ஏற்றி வைக்கும் அற்புத நிகழ்வு அமைவதற்கு முன் அவர்கள் தன் இல்லத்தில் இருந்து புறப்பட இருக்கிறார்கள். அருமையான கேரளாவை சார்ந்த அரிய கலைஞர்கள் தங்களுடைய இனிய இசைத்திறனை கருவிகளின் மூலம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதோ இயற்கையின் வளம் கனிகளாலும் பூக்களாலும் காய்களாலும் அழகு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த தைப்பூச ஜோதி விழாவினுடைய அருமையே இயற்கையின் வளங்களை எல்லாம் முன்னிறுத்தி இந்த இயற்கையை போற்று அதுவே இறை என்று காட்டிய இந்த ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் அருள் உணர்வு வெளிப்படும். இங்கே அடிகளார் அருள் திரு அடிகளார் அவர்களின் இல்லத்திலே குரு ஜோதியை ஏற்றி வைக்கும் முன் திருமதி அம்மா அவர்கள் எங்கே குருபிரானின் இல்லத்திலே முதலில் தன் வழிபாட்டை செய்கிறார்கள். குருவாக வந்த அருட்பெரும் தெய்வம் இங்கே மானுடத்தின் மன அமைதியையும் மன நிம்மதியையும் காக்கும் வகையிலே தந்த ஆன்மீக சுடரேற்ற அவர்கள் உருவாகிய அந்த இல்லத்தில் பக்கத்தில் இருக்கும் மாரியம்மன் கோயிலில் இருந்து இந்த வழிபாட்டு நிகழ்ச்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்னையின் அருளாசியை பெற்ற வகையிலே பெரும் வகையிலே குருவின் இல்லத்திலிருந்து ஏற்றப்படுகின்ற ஜோதியை அழைத்து வருகின்ற முறையில் இங்கே பெண்கள் பல சீர்வரிசை பொருள்களை கொண்டு வருகிறார்கள், மங்கள பொருள்களை. இந்த ஜோதி கலசம் என்று சொல்லுகின்ற அம்மா ஏற்றி வைக்க இருக்கின்ற அருட்பெரும் ஆன்மீக குரு அவர்கள் ஏற்றி வைக்கின்ற ஜோதியை ஏற்று முன் அதற்கான முதல் ஜோதி புறப்பட்டு வருவது ஆன்மீக குரு அவர்களின் இல்லத்தில் இருந்து. அங்கே பசுவுக்கும் கன்றுக்கும் நெற்றியிலே மஞ்சள் குங்குமம் இட்டு அந்த பசுவுக்கும் கன்றுக்கும் அதன் கொம்பிலே சக்தி மாலையையும் மாலை அணிவித்து இருமுடி அணிவித்து
உலக உயிர்குலத்தை காக்கும் தாய் போன்ற பசுவையும் கன்றுவையும் போல ஒவ்வொரு குடும்பத்தின் தாயும் பிள்ளைகளும் இந்த உலக உயிர்களும் உறவாகவும் உணர்வாகவும் ஒருவருக்கு ஒருவர் உற்ற துணையாகவும் இருக்கின்ற வகையிலே நமக்கு இந்த பசுவையும் கன்றையும் அடையாளம் காட்டி அதுவும் அற்புதமாக அன்னைக்கு இருமுடி செலுத்துகின்ற காட்சியாக அங்கிருந்து நமக்கு தொடங்குகின்றது இந்த காமதேனுவாக விளங்குகின்ற பசு உலக உயிர்குலத்தை எல்லாம் காக்கின்ற ஒப்பற்ற தாய். அந்த தாயும் கன்றுக்கும் இங்கே மாலை அணிவித்து சக்தி மாலை அணிவித்து அதற்கும் இருமுடி போட்டு இந்த இருமுடி போடுதல் என்பது நம்முடைய மனத்தின் இருளையும் இரு வினைகளையும் நீக்குவது. ஒவ்வொரு மனிதனின் வினையையும் அவன் குடும்பத்தின் வினையும் நீக்குவது. இந்த அகரணை உயிர்கள் போல இந்த பசுவும் கன்று இருந்தாலும் அவற்றினுடைய பசி போக்கி அதன் வினை போக்கி அதன் வாழ்வு செழிக்கும் வகையிலே இங்கே இதோ அதற்கும் இருமுடி. உயிர்குலம் ஒவ்வொன்றுக்குள்ளும் ஒரு ஆன்மா இருக்கிறது. அது என்ன உயிர்தான், என்ன வடிவம்தான், என்ன வாழ்க்கைதான் என்ற வேறுபாடு இல்லாமல் அதன் வாழ்வை ஆன்மீகத்துறையிலே அம்மா அமைத்திருக்கிறாள். இங்கே ஏற்றுவதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற குரு கலசம் என்னும் அந்த குரு விளக்கினை பசு தன் கன்றோடு மூன்று முறை வலமாகவும் மூன்று முறை இடமாகவும் சுற்றி வந்திருக்கிறது. இந்த குரு கலசம் என்று சொல்லப்படுகின்ற குரு விளக்கு மண்ணாளானது. அதனுள் ஒரு மடக்கு மண்மடக்கு அதில் திரி அமைத்திருக்கிறது. அது வேப்ப மாலையால் அமைந்த ஐந்து கிளைகளை கொண்டதாக இருக்கும் அந்த விளக்கை, குரு விளக்கை. இதோ இங்கே திருமதி அம்மா அவர்கள் குங்குமம் இட்டு, மஞ்சள் குங்குமம் இட்டு மங்கள பொருள்களால் பெண்களை வாழ்த்தி அவர்கள் மூலமாக இப்பொழுது இந்த குரு விளக்கை எடுத்து வர இருக்கிறார்கள். பெண்களின் பொருத்த விழா இது. பெண்களுக்கே முதன்மை தருகின்ற விழா இது. பெண்களே கூடி இருந்து கொண்டாடுகின்ற விழா இது. இந்த விழாவின் தொடக்கம் நவம்பர் மாதம் 22ஆம் நாள் தொடங்கி இதோ நேற்று ஜனவரி 15ஆம் நாள் வரை இருமுடி என்று சொல்லுகின்ற சக்தி மாலை அணிந்து இருமுடியை அணிந்து வருகின்ற இந்த விழாவினை தொடக்க நாளில் கருவறையினுடைய அர்ச்சனையை தொடங்கி அபிஷேகம் தொடங்கி பிரசாதம் கொடுத்து கலச விளக்கு வேள்வி பூஜை செய்து விளக்கு ஏற்றி இதோ இந்த தைப்பூச நாளினுடைய விழாவின் அத்துணை பங்கையும் பெண்களே ஏற்று செய்கின்ற பாக்கியத்தை அன்னை ஆதிபராசக்தி இந்த அற்புதமான அவதார காலத்தில் தந்திருக்கிறாள். அன்னையின் அருளால் குருவின் இல்லத்திலிருந்து அந்த வீட்டின் விளக்கிலிருந்து ஏற்றப்பட்ட சுடர் இதோ இங்கே குரு கலசமாக அமைந்திருக்கக்கூடிய அந்த கலசத்தின் சுடராக ஏற்றப்பட இருக்கிறது திருமதி அம்மா அவர்களால். அன்னை விரல் அசைத்தால் ஆதிபராசக்தியின் அவதார பெருந்தெய்வம் என்று சொல்லப்படுகின்ற உலகத்து மக்களுக்கெல்லாம் அம்மா என்ற ஆசையோடும் பாசத்தோடும் அழைக்கின்ற ஆன்மீக குருவாம் அருள் திரு அடிகளார் அவர்களின் இனிய துணையாய் விளங்கும் திருமதி அம்மா அவர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் பெண் நிமிர்ந்தால் உலகம் நிமிரும். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் நிமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவது இல்லையாம் என்று சொல்வானே பாரதி. அப்படி ஒழுக்கத்தாலும் ஆற்றலாலும் அறிவாலும் செம்மாந்த நல்ல உணர்வுகளாலும் பெண்மை சிறக்க வேண்டும். பெண்மை சிறந்தால் உலகமும் குடும்பமும் வாழ்க்கையும் சிறக்கும். அப்படிப்பட்ட சிறந்த வாழ்வுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும் திருமதி அம்மா அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவை மிக சிறப்பாக விளக்கேற்றி குரு விளக்கினை ஏற்றி வைத்து தொடங்கி வைப்பார்கள். அவர்கள் ஏற்றி வைத்த அந்த குரு கலசத்தை இதோ இப்பொழுது வயதில் இளைய பெண் முதல் வயதை முதிர்ந்த சுமங்கலி பெண்கள் வரை ஒரு ஐந்து பெண்கள் ஐந்து வேப்பம் தழைகளால் தோரணங்களால் கட்டப்பட்ட அந்த குரு விளக்கை எடுத்து வருகிறார்கள் குருவின் இல்லத்திலிருந்து. இந்த ஐந்து ஐந்து என்ற எண்ணை பஞ்சபூதங்களாக ஐந்து பொறிகளாக ஐந்து குலங்களாக இயற்கையோடும் மனித வாழ்க்கையோடும் மனிதனோடும் இயற்கையோடும் ஒன்றுபடுத்தி பார்க்கிற பல அற்புதத்தை அம்மாவினுடைய இந்த தைப்பூச விழாவின் பல நிகழ்வுகளில் காண முடியும். பிரபஞ்சத்தின் வடிவான பஞ்சபூதங்கள் செழிக்க செழிக்க சிறக்க சிறக்க பஞ்சபூதங்களின் வடிவான மானுடத்தின் வாழ்வு நலம் சிறக்கும் செழிக்கும். இயற்கைக்கு தட்டுப்பாடு வந்தால் மனித வாழ்க்கை செயற்கையாய் முடியும் என்று சொல்லுவார் அம்மா.
இயற்கையை இறை என்று நினை, இயற்கையை இறையாக போற்று. உன் வாழ்வு செழிக்கும், நீ வாழும் இந்த பூமியும் செழிக்கும். எனவே இறை பக்தியை இயற்கை பக்தியாகவும், இயற்கையின் பக்தி மூலம் தேசபக்தியாகவும், இது அனைத்தும் சேர்ந்து தெய்வ பக்தியை வளர்க்கும். இந்த ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் ஒரே தாய், ஒரே குலம், ஒரே குணம், ஒரே செயலாக உருவாகி இன்றைக்கு இதோ தைப்பூச ஜோதி விழாவை நடத்துவதற்கான முன்னோட்டமாய் அமைந்து கொண்டிருக்கிறது. அன்னையினுடைய குரு கலசத்தினுடைய வருகை தொடர்ந்து சக்தி சகோதரர் சோமசுந்தரம் அவர்கள் நிகழ்வுகளை தொடர்கிறார். ஓம் சக்தி. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் போக பூமியாக விளங்குகிறது. இன்பங்கள் எல்லாம் தரும் தாய் இங்கே இருக்கிறாள் என்பதால் நாக பூமியாக விளங்குகிறது. நாக வடிவத்தில் சித்தர்கள் இங்கே வாழ்வதால் யாக பூமியாக விளங்குகிறது. எப்போதுமே இங்கே யாகங்கள் நடந்து கொண்டே இருப்பதால் யோக பூமியாக விளங்குகிறது. யோகம் ஞானம் சித்தி இங்கே கிடைப்பதால் தியாக பூமியாக விளங்குகிறது. அன்னை ஆதிபராசக்தி மனித வடிவத்தில் வந்து மானுடத்துக்காக உழைக்கின்ற காரணத்தால் அந்த ஆதி பூமி இன்று ஜோதி பூமியானது தாயான ஜோதி தைப்பூச ஜோதி ஏற்றுவதால் ஏற்றி அருள் தருவதால் என்பதால் தான் இந்த திருக்கூட்டம் அருள் திரு அடிகளாரின் இல்லத்தில் இருந்து ஏற்றப்பட்ட ஆத்ம ஜோதியாக கருதப்படுகின்ற இந்த ஜோதியை வரவேற்க ஆடி பாடி இங்கே அழகாக அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். அருமையான குதிரைகள் ஆட்டம் பார்த்தோம், அருமையாக மக்கள் ஆடுவதை பார்த்தோம். இங்கே வருகின்ற பிள்ளைகள் அத்தனை பேரும், அத்தனை பேரும் வயது வித்தியாசம் இல்லாமல் அத்தனை பேரும் அம்மாவின் பிள்ளைகளாக மாறிவிடுகிறார்கள். உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்க பொங்க இந்த திருவிழாவை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? இருமுடி மற்றும் தக்கிமாலை என்னும் இந்த திருவிழா கடந்த 55 நாட்களுக்கு மேலாக நடந்து கொண்டு இங்கே வந்தபோது என்ன நடந்தது என்று மக்கள் நினைத்தார்கள், பாவித்தார்கள், உணரப்பட்டார்கள், உணர்ந்து சிறக்க செய்தார்கள் என்றால் தங்கள் இருட்டெல்லாம் போனது. பாருங்க, எந்த காலத்தில் இருந்தோ இருந்த இந்த காட்டுமிராண்டித்தனமான வாழ்க்கையெல்லாம் போனது 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 என்று காட்டுவார் போல எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் வருகிறது வெளிச்சம் வருகிறது என்று காட்டுகின்ற அருமையான திருவிழாவாக இந்த இருமுடி திருவிழாவாக. திருமுடி என்றால் இரண்டு முடி என்று ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் திருமுடி என்றால் இருள் முடி என்று அர்த்தம். வாழ்க்கையில் புண்ணியமும் பிறவியாக இருட்டி கொண்டு வந்துவிடும், வாழ்க்கையிலே பாவமும் பாவம் என்று இருட்டாக கொண்டு வந்து பிறவியில் இருட்டில் கொண்டு வந்துவிடும். இது எல்லாம் மாறி இங்கே இந்த இருமுடியை அவிழ்ப்பதன் காரணமாக இருட்டு முடிச்செல்லாம் போய் இன்பம் வந்தது, ஒளி வந்தது, காட்டுமிராண்டித்தனமெல்லாம் போனது போனது என்று காட்டுவது போல காட்டு மிருகங்களாக நாம் எல்லாம் வாழ்ந்திருந்தோம். இந்த நாட்டுக்கு வந்து நமக்கெல்லாம் நல்லது செய்கின்ற அருள் அம்மாவுடைய அவதார திருத்தலத்தில் இங்கே மனிதர்கள் எல்லாம் தெய்வங்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். காட்டுமிராண்டித்தனம் போனது போனது என்று காட்டுவது போல பக்தியை புலப்படுத்தி தெய்வந்தான் வழிநடத்துகிறது என்று காட்டுவது போல தெய்வ வேடங்கள். இப்படியெல்லாம் ஆடியும் பாடியும் இந்த கொண்டாட்டம் எதற்காக? மேன்மருவத்தூர் தன்னை ஆதிபராசக்தி என்று கூட இருக்கிறாள் என்பதற்காக. வெளிச்சம் வந்தது எங்கள் வாழ்க்கையில், எங்கே வந்தது துன்பம், எங்கே போனது துன்பம், இல்லை இல்லை என்று ஆடுவது போல ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் வயது வித்தியாசம் பாராமல் மக்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகளைப் போல இந்த அன்னையை வரவேற்கின்ற அற்புதமான காட்சி. ஆமாம், அன்னையைத்தான் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அன்னை ஜோதி வடிவமானவள், அன்னை ஆதிபராசக்தி ஜோதியின் வடிவமானவள். அந்த ஜோதியின் வடிவமான அன்னை ஆதிபராசக்தியின் அவதாரமாக அருள் திரு அடிகளார் வந்திருக்கின்றார் என்று நம்புகின்ற காரணத்தால் அவர்களின் ஆத்ம ஜோதியின் அடையாளமாக இங்கே குரு ஜோதி என்றும் இங்கே குணமிக்க ஜோதி என்றும் போற்றப்படுகிற குரு ஜோதியை அழைத்துக் கொண்டு இந்நாட்டவரும் தென்னாட்டவரும் எந்நாட்டவரும் எல்லாரும் ஓம் சக்தி பராசக்தி என்று முழங்கிக் கொண்டு வருவதை பார்க்கிறோம். லண்டனில் இருந்து வருகிறார்கள். லண்டனில் வருகிறார்கள் என்றால் எங்கள் தாய் இங்கே இருக்கிறாள் என்று தேடி வருகிறார்கள்.
இருமடியின் காரணமாக இருளெல்லாம் முடிந்து போனது, இன்பம் எல்லாம் விளங்க ஆனது இந்த நாடு என்று ஆடியும் பாடியும் உலக மக்கள் எல்லாம் இங்கே ஓடோடி வந்து கொண்டிருக்கிற அருமையான காட்சி. எந்த நாட்டில் பிறந்தோம், எந்த நாட்டில் வளர்ந்தோம் என்றில்லை, இங்கே மலேசியாவில் இருந்து பக்தர்கள் ஆடிக்கொண்டு வருகிறார்கள். லண்டன்ல இருந்து வர்றாங்க, மலேசியாவில இருந்து வர்றாங்க, ஆஸ்திரேலியாவில இருந்து வர்றாங்க, ஸ்ரீலங்காவில இருந்து வர்றாங்க, அமெரிக்காவில இருந்து வர்றாங்க, அண்டை நாடுகள் மாநிலங்கள் எல்லா அரபு நாடுகள் இருந்து அந்த நாட்டு கலாச்சார உடைய அணிந்தெல்லாம் இங்கே மக்கள் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் வருகிறார்கள். காரணம் அன்னை ஆதிபராசக்தியின் ஆன்மீக அருள் வீச்சு லண்டனில், மலேசியாவில், ஆஸ்திரேலியாவில், அரபு நாடுகளில் எல்லாம் அருள் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது என்று இந்த நாட்டிலே வந்து பதிவு செய்து உலக மக்களுக்கெல்லாம் காட்டுவது போல இந்த மக்கள் எல்லாம் அரபு நாட்டு பாரம்பரிய உடை அணிந்து சக்திகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அடிகளாரை பொறுத்தவரையில், ஆதிபராசக்தியை பொறுத்தவரையில், எந்த மதமும் சம்மதம்தான், எம்மதமும் சம்மதம்தான் என்று ஏற்றுக்கொண்டு வாய்மொழியாக அல்லாமல், வார்த்தையாக அல்லாமல், மக்களின் வாழ்க்கையாக மாற்றிக் கொண்டிருப்பதற்கான சாட்சியாக மலேசியா நடனம் பார்த்தோம், லண்டன் மக்கள் நடனம் பார்த்தோம். இப்ப தமிழ்நாட்டிலிருந்து சென்னை மாவட்டத்தினுடைய பிள்ளைகளெல்லாம் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய சென்னை மாவட்டத்தின் சக்திகள் எல்லாம், இது சென்னையா இல்லை எங்க தென் மாவட்டத்துக்கு ஊராண்டது போல, இந்த பிள்ளைகள் எல்லாம் உடைகளை எல்லாம் கூட மாற்றிக்கொண்டு, நாங்கள் எல்லாரும் ஒன்றுதான், எந்த ஊரில் பிறந்தால் என்ன, நகரத்தில் வாழ்ந்தால் என்ன, கிராமத்தில் வாழ்ந்தால் என்ன, எந்த உடை அணிந்தால் என்ன, எங்களுக்குள்ளே பேதம் இல்லை, பேதம் என்று சொல்வது போல என்னிறமும் என்னிறமும் இன்னாலும் இருக்கும் என்றாலும் எல்லா பிள்ளைகளும் என் பிள்ளைகளே என்று அம்மா சொல்வதை பறைசாற்றுவது போல எல்லா உடைகளும் அணிந்து இங்கே குழந்தைகளாக இவர்கள் ஜோதியை அழைத்துக் கொண்டு வருகின்ற அற்புதமான காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே அருமையாக அம்மா ஏற்ற இருக்கிற ஆன்மீக ஜோதி விழா நடக்க இருக்கிற மேடையை நோக்கி ஊர்வலம் நெடுந்தூரமாக வந்து கொண்டே இருக்கின்ற அற்புதமான காட்சியில் இந்த ஆட்டம், இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம் எல்லாம் யார் கொடுத்த சந்தோஷம், எல்லாம் அருத்திரு அடிகளார் கொடுத்த சந்தோஷம், ஆதிபராசக்தி கொடுத்த சந்தோஷம் என்றுதான் மக்கள் இங்கே வந்து கொண்டிருக்கின்ற நல்ல காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இளைஞர்கள் ஆடுகிறார்கள், இளைய சகோதரிகள் ஆடுகிறார்கள், முதியவர்கள் ஆடுகிறார்கள். ஆட்டம் பாட்டம் எல்லாம் சந்தோஷத்தின் அடையாளம். சந்தோஷம் வந்து சேர்கின்ற போது அந்த இடத்தில் எல்லா விதமான துன்பங்கள் மறைந்து போகின்றன. காரணம், ஜோதி வருகிறது, வெளிச்சம் எட்டப் போகிறது. அதிபராசக்தி அன்னையினுடைய அவதார இல்லத்தில் இருந்து இந்த ஜோதியை நாங்கள் அழைத்துக் கொண்டு வருகிறோம் என்ற சந்தோஷம் தாங்க மாட்டாமல் சக்திகள் எல்லாம் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் வருகின்ற அற்புதமான காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். கேரள நாட்டிலிருந்து வந்திருக்கிற ஜண்டை மேலும் நம்முடைய நாட்டிலே இருந்து வந்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் ஆடுகிற ஆட்டம் எல்லாம் அமைதியாக வருகின்ற நிகழ்ச்சி ஒரு பக்கம், பாரம்பரியமாக உள்ள வழிபாட்டு முறைப்படி மணியடித்துக் கொண்டும் தாளம் போட்டுக் கொண்டும் வருகின்ற சக்திகள் ஒரு பக்கம், அதே நேரத்தில் எல்லா நாட்டு பிள்ளைகளும் இங்கே வந்து கூடுகிறோம் என்று காட்டுவது போல அலை அலையாய் அலை அலையா வருகின்ற ஆந்திர பிரதேசத்து மக்களையும் நாம் பார்க்கிறோம். இதுதான் மேற்கொள்வது. உலகம் எங்கும், உலகம் எங்கும் 4000 5000க்கும் மேற்பட்ட வார வழிபாட்டு மன்றங்கள், உலகம் எங்கும் கோடிக்கணக்கான மக்கள் எங்கள் தாய் வீடு இந்த மருவத்தூர் என்று சொல்லிக்கொண்டு ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் வருகிறார்கள். மா வீடு மா இல்லு மருவத்தூர் என்றெல்லாம் பாடுகின்ற ஆந்திர பிரதேசத்து மக்களை பார்க்கிறோம். தென் மாவட்டங்களில் தேனி மாவட்டத்து மக்கள் எங்கள் மனம் இனிக்க மனம் இருக்க மருவத்தூர் மாதா ஏற்றுகின்ற இந்த ஜோதியை வரவேற்று நாங்கள் அழைத்துக் கொண்டு போகிறோம். அங்கே மேடையில் அழகாக அமைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆதிசக்தியினுடைய அருள் ஜோதி மேடையில் எங்கள் அருள் ஜோதியாக விடுகின்ற குருநாதர் வந்து ஜோதியை ஏற்றுத்தர இருக்கிறார்கள் என்கின்ற கொண்டாட்டம் மனதிலே புலப்பட புலப்பட அழகாக மெல்ல மெல்ல ஆதிபராசக்தியின் அழகான அருள்நிலை நடைபோல இந்த ஜோதி வந்து கொண்டிருக்கின்ற திருக்காட்சியை பாருங்க. இதை காண கண்கோடி வேண்டும். ஆமாம், இதை காண்பதற்காக 4000 கண் படைத்திலே இந்த நானிலே நான் என் இறைவனே என்று பாடினார்கள். அதுபோல 4000 கண்கள் வேண்டும், 4000 கண்கள் வேண்டும் என்று ஆந்திர பிரதேசத்து மக்கள் பிள்ளைகளாகி போனார்கள்.
இங்கே வந்தார்கள். இந்த ஆட்டம் பாட்டம் எல்லாம் எங்கள் அம்மாவுக்காக. மாத்தள்ளி மருவத்தூர் தள்ளி, இது ஆந்திர முழக்கம். மற்றெல்லா நாடுகளிலும் இருக்கிற மக்கள் எல்லாம் இங்கே அருள் ஜோதியில் அழகாக அமைக்கப்பட்டிருக்கிற அலங்காரமான இந்த ஊர்வலில் அழைத்துக் கொண்டு வருகின்ற அற்புதமான காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கிற இந்த நல்ல நேரம் இது என்று நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். இங்கே செங்கதிர் வீசும் சிவப்பு சூரியன் தன் கதிர் மறைத்து தன்னையும் ஒழித்து மக்கள் வருகின்ற பார்வையை தானும் பார்த்துக் கொண்டிருக்கிற காட்சியை காணுகிறோம். மேல் திசை வானில் மேல்மருவத்தூரில் தைப்பூச ஜோதி காண தவித்து கிடக்கிறான் இந்த சூரியன். வருகின்ற அற்புதமான இந்த திருக்காட்சி, இந்த ஊர்வலம் தற்போது மக்கள் விழா நடக்க இருக்கிற அற்புதமான விளையாட்டு மைதானத்துக்கு அழைத்து கொண்டு வருகிறார்கள் என்கின்ற காட்சி இருக்கு பாருங்க. இந்த காட்சியை காண முன் சொன்னது போல நமக்கு 4000 கண் வேண்டும் என்று ஆடத் தோன்றுகிறது. நாமும் ஆடலாம் பாடலாம் வீட்டில் இருந்து கொண்டே பார்த்து கொண்டே என்று மக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிற திருக்காட்சியை பார்க்கிறோம். இந்த வர்ணனையை தொடர்ந்து டாக்டர் மீனா குமாரி அவர்கள் தொடருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் சக்தி. ஒரே தாய், ஒரே குலம், ஒரே குணம், ஒரே செயல் என்ற உணர்வூட்டி இயற்கையின் வழி இறைமையை உணரவும், தான தர்ம சிந்தனையின் வழி மனித நேயத்தை வளர்க்கவும், தீவிரவாதம் வன்முறை என்கின்ற பொல்லாத சிந்தனைகளில் இருந்து இளைஞர் கூட்டத்தையும் கற்றறிந்த இளைஞர்களையும் அம்மா இன்றைக்கு ஆன்மீகம் என்கின்ற அருள் உணர்வுக்குரியவர்களாய் தேடி தேடி சென்று எங்கெல்லாம் மானுடம் கசிந்து அழுகிறதோ, எங்கெல்லாம் நிர்கதியாய் இயற்கையின் சீற்றங்களால் இயற்கையினுடைய பல கோபங்களால் எங்கெல்லாம் மானுடம் வருந்தி கிடக்கிறதோ, அங்கெல்லாம் தன் இளைஞர் கூட்டத்தை அனுப்பி வைத்து, சத்தமில்லாமல் அனுப்பி வைத்து பல அற்புத காரியங்களை செய்ய வைக்கிறார். இருமுடி காலம் என்பது இருக்கிறதே, இதில் அந்த இருமுடி என்று சொல்லுகின்ற ஒரு முடியிலே அரிசியும் ஒரு காணிக்கையும் மற்றொரு பையிலே தெய்வ அபிஷேகத்திற்குரிய பொருள்களையும் அம்மா சுமந்து வர செய்கிறார். இந்த பொருள்கள் ஒரு பக்கத்திலே அன்னதானம் என்று சொல்லுகின்ற அற்புதமான தர்ம காரியத்திற்கு பயன்படும் வகையிலே அம்மா செய்கிறார். இன்னொரு பொருள் தெய்வ அபிஷேகத்தை நாள்தோறும் நடக்கிற, ஆண்டுதோறும் நடக்கிற அந்த காரியத்திலே பங்கெடுக்கும்படி செய்கிறார். புண்ணியத்தின் தன்மையை கூட்டியும் அறிந்தும் அறியாமலும் நிகழக்கூடிய பாவத்தின் வினைகளை போக்கவும் வழிகாட்டுகின்ற ஒரு எளிய ஆன்மீக வழியை, அந்த வழிமுறையை இதுவரை உலகத்தில் எந்த நாட்டிலும் எந்த இயக்கத்திலும் எந்த மதத்திலும் பாமர மக்கள் முதல் எல்லா மக்களையும் ஒன்று திரட்டி அனைவருக்கும் சக்தி என்கின்ற பெயர் தந்து அனைவருக்கும் ஒரே மாதிரியான உருவம் இல்லை என்றாலும் பிறப்பு இல்லை என்றாலும் எல்லோரையும் தன் பிள்ளைகள் என்று அடையாளம் காட்டுகின்ற சேவை மனப்பான்மையை வெளிப்படுத்தும் செவ்வாடியை தந்து, தமிழ் மந்திரம் தந்து, உலக உயிர்குலத்தின் தாய் வீடான தன் மருவத்தூரிலே அதிர்வு அலைகளை அருள் அலைகளாய் அம்மா உருவாக்கி வைத்து இந்த மருவத்தூர் மண்ணை வந்து விதித்து விட்டாலே போதும், அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு நிம்மதியை நிறைவே அம்மா தந்து கொண்டே இருக்கிறாள். தெரிந்து வந்தாரோ தெரியாமல் வந்தாரோ, அறிந்து வந்தார்களோ அறியாமல் வந்தார்களோ, புரிந்து கொள்ள முடிந்ததோ இல்லையோ, ஆனால் தேடி வரும் அம்மா என்று சொல்லி அழுத குரலோடும் ஆனந்த குரலோடும் தேடியும் கூட்டமாயும் தனித்து வருகிற ஒவ்வொருவர் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புதிய ஏற்றத்தை, ஒரு புதிய இனம் காண முடியாத ஆனந்தத்தை இந்த ஊர் தந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் அருள்திரு அடிகளார் என்னும் அந்த அவதார பெருந்தெய்வம் சொல்லுவார்கள், இது எந்த மதத்திற்குமான இயக்கம் அல்ல, இது எந்த சமயம் சார்ந்தது, என்ன மதம் சார்ந்தது, என்ன குலம் சார்ந்தது, என்ன மனிதனுக்கு உரியது என்பதல்ல, இது உயிர்குலத்தின் மதம், இது உயிர்குலத்தின் இயக்கம், இது மானுடத்தின் ஆன்மீக இயக்கம் என்று அம்மா ஒவ்வொரு நாளும் உணர்ந்து வருகிறார்கள். அந்த ஆதி பராசக்தி எங்கே அவதாரமாக
வெளிச்சமாகி வந்திருக்கும் அரும்பெரும் காட்சி ஒவ்வொரு நாளும் அருள்வாக்கின் மூலம் அவர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் மனத்துய போக்கி மருத்துவர்களால் தீர்க்க முடியாத பல நோய்களின் தன்மைகளை கொடுமைகளை போக்கி மருத்துவ உலகத்திற்கே சவாலாக இருக்கிற வகையிலே என்னென்னவோ காரியம் ஒரு 55 நாட்கள் நடந்திருக்கிறது. இந்த இருமுடியினுடைய விரதம் இருமுடி தாங்கி வந்திருக்கிற லட்சக்கணக்கான மக்களின் உள்ளத்திலே அமைதி ஒற்றுமை நிம்மதி நிறைவு இங்கே எந்த தராதரமும் பார்க்க யாருக்கும் தோன்றும். இங்கே ஆதிசக்தியிலும் அருட்பெரும் தெய்வம் சுயம்பாக வெளிப்பட்டார். அந்த சுயம்பாக வெளிப்பட்ட தாய்க்கு ஒரு சிலை வடிவம் உருவாக்கி தந்தார்கள் ஆன்மீக குரு அவர்கள். இந்த சிலை வடிவிலே இருக்கும் தாய் உலகம் என்னும் இந்த புவி தாமரையிலே அமர்ந்தவளாய் மானுடத்தினுடைய இதயம் என்னும் தாமரையில் தன் இடது பாதத்தை பதித்தவளாய் அருள் உணர்வு என்னும் ஆன்மீக உணர்வோடு உயிர்குலத்தை காக்க வந்த தாயின் அற்புதங்களை மொட்டு மலராக தன் திருக்கரங்களில் ஏந்தியவளாய் தீவினைகளை எல்லாம் போக்கி அழிக்கின்ற சூலம் ஏந்தியவளாய் எவர் வரினும் எப்பொழுது வரினும் எப்படி வரினும் அனைவருக்கும் அருள் காட்ட நான் அம்மா இருக்கிறேன். நான் அம்மா இருக்கிறேன் என்கின்ற இந்த பந்தமும் பாசமும் தான் இந்த மேல்மருவத்தூரிலே வளர்ந்து வரும் ஆன்மீக இயக்கத்தின் பக்தி பாசம். இது பண்பை வளர்க்கும் பக்தி, பாசத்தை வளர்க்கும் பக்தி, மனித நேயத்தை வளர்க்கும் பக்தி, எல்லாம் கடந்து மானுடத்தை ஒன்று கூட்டி உலக உயிர்குலத்தின் தாய்வீடாக உயிர்குலத்தின் சரணாலயமாக விளங்குகின்ற இந்த மருவத்தூர் இதோ பாருங்கள் இத்தனை கூட்டம் எத்தனை தேசங்கள் இந்த உலகத்தின் ஒவ்வொரு நாட்டின் பகுதிகளில் இருந்தும் இங்கே ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமாய் அவர்கள் புறப்பட்டு வர எத்தனை பிரயத்தனப்பட்டிருப்பார்கள். அவர்களுக்கான விடுப்பு என்ன? ஆனால் இவர்கள் எல்லாம் அங்கே மன்றம் நடத்துகிறார்கள். அந்த மன்றத்திலே ஒவ்வொரு வாரமும் அவர்கள் நடத்துகிற அந்த வழிபாடு மிக அற்புதமானது. அவர்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா இடர்பாட்டையும் களைவதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் ஒன்று கூடுகிறோமே, அந்த ஒன்று கூடி அன்னை ஆதிபராசக்தியின் தமிழ் மந்திரம் சொல்லி வழிபடுகிறோமே, அந்த வழிபட்ட நிலையில் உலகமெல்லாம் சக்தி நெறிவோங்க ஒவ்வொருவர் மனக்குறையும் நீக்க வந்த அந்த அவதார பெருந்தெய்வம் அம்மா எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுகிறாள், எங்கள் ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டுகிறாள், எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இன்னல்களை தீர்க்கிற வழிமுறைகளை சொல்லித் தருகிறாள். அந்த அருப்பெரும் தெய்வம் குருவாக வந்திருக்கிற காலத்தில் வாழ்வதால் நாங்கள் நிம்மதியாக அங்கே வழிபாடு செய்கிறோம் என்று மலேசியாவிலிருந்தும் சிங்கப்பூரிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் கனடாவிலிருந்தும் ஆஸ்திரேலியாவிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் லண்டனிலிருந்தும் இன்னும் உலக நாடுகள் பல பகுதிகளில் இருந்தும் தேடி வந்திருக்கிற எல்லாருக்கும் இது ஒரு மக்கள் விழாவாக, மானுடத்தின் விழாவாக, இது ஒரு செவ்வாடை தொண்டர் கூட்டத்தின் விழாவாகவும் பக்தி விழாவாக மட்டுமல்ல, அம்மா என்கின்ற பாசத்தோடு தேடி வரும் எல்லா பிள்ளைகளையும் வா வா என் பிள்ளை வந்ததா வந்துவிட்டாளா என்று கேட்டு இருமுடி தாங்கி வருகிற நேரம் இருக்கிறது பாருங்கள். அம்மா அம்மா என்று ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி என்று சொல்லி வருகிற அந்த வேகத்திலே படித்தவரா படிக்காதவரா பணம் உள்ளவரா இல்லாதவரா பதவியில் உயர்ந்தவரா அல்லாதவரா எந்த பேதங்களும் எல்லா மக்களும் கூடி வருவார்கள். அத்துணை பேரும் அந்த சக்தி மாலையை காட்டி அந்த தீர்த்தத்தை அபிஷேகம் செய்து அம்மா என் அபிஷேகத்தை ஏற்றுக்கொள், அம்மா ஏழை நான் எப்படி முயற்சி செஞ்சு வந்தேன் பார்த்தியா, என்னை கூட்டிட்டு வந்துட்டேம்மா, நான் வர முடியுமான்னு நினைச்சேமா, எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு நினைச்சேமா, துபாய் நாட்டிலிருந்து வந்திருக்கிறார் இவர்கள் எல்லாம் எத்தனை முயற்சி செய்து வந்திருப்பார்கள் நினைத்து பார்ப்போமா. அம்மாவினுடைய அருளாசியை பெற இந்த ஒரே ஒரு விழாவிலே வந்து கலந்து கொண்டார். எல்லா விழாவிலும் கலந்து கொண்டதற்கான பலனை பெறுகின்ற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்கிறது சக்தி. எல்லா நேரமும் வர முடியல, எல்லா அம்மா நடத்துகிற ஒவ்வொரு விழாவும் நம்முடைய மனசையும் வாழ்க்கையையும் நம்ம நினைவையும் தொழிலையும் குடும்பத்தையும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வையும் தரும் முறையில ஒவ்வொரு ஆண்டும் அம்மா நடத்துகிற விழா எல்லாம் ஒவ்வொரு புதுமையாத்தான் இருக்குது. ஒவ்வொரு விழாவும் ஓராண்டை போல் இன்னொரு ஆண்டில் இல்லை, எங்களுக்கு பார்க்கவும் கேட்கவும் கலந்துக்கவும் அந்த யாகத்துல பங்கெடுக்கவும் அந்த விழாக்கள்ல தரிசனம் செய்யவும் குரு தரிசனம் செய்யவும் அவள் அருள் தரிசனத்தை பெறவும் நாங்கள் ஆசைப்படுறோம். முடியல, ஆனா நாங்க விடமாட்டோம் சக்தி. இந்த இருமுடிக்கு மட்டும் நாங்க விட்டுறதே இல்லை, எப்படி அவர் குடும்பத்தோட வந்து நாங்க அம்மாவின் முன்னால் அந்த இருமுடி பைகளை பிரித்து அந்த பிரிக்கிற பொழுதே மௌனமும் தியானமும் அன்னை ஆதிபராசக்தி அம்மா கற்பித்திருக்கிறாள். உன் குடும்பத்தின் முன்னோர்களை நினை, உன் தாய் தந்தையர்களை நினை, உன் ஒருவனை உருவாக்க உன் ஒருத்தியை உருவாக்க அந்த தாயும் தந்தையும் எத்தனை வேதனைப்பட்டிருப்பார்கள்,
அந்த பெற்றோர்களை நினைத்து சக்தி மாலை போட்டுக்கொள். உன் குடும்பத்தின் முன்னோர்களையும் குலதெய்வத்தை நினைத்து அந்த இருமுடிப்பையை தோளில் சுமந்து கொள். நான் அம்மா இருக்கிறேன் என்ற தைரியத்தோடு வா. வாழ்க்கை தோல்விகளும் உண்டு, கஷ்டங்களும் உண்டு, வேதனைகளும் உண்டு. ஆனால் அதையெல்லாம் தாங்கி ஜெயிக்கின்ற ஆத்ம பலத்தை, அறிவு நலத்தை, வாழ்க்கை முன்னேற்றத்தை நான் அம்மா தருகிறேன் என்று சொல்லுகிற அந்த அருள் மொழி எங்கே கேட்க ஆசைப்பட்டு அந்த வாழ்க்கையினுடைய உண்மையை வரம் தந்தால் பொய்க்காது, வாக்கு தந்தால் தப்பாது என்கின்ற ஆதிபராசக்தி தந்திருக்கிற அந்த அற்புத உறுதியை உணர்வில் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து உணர்ந்து எங்கே அம்மாவுக்கு இருமுடி செலுத்தி அந்த சக்தி மாலையின் விரதம் இருந்து அன்றாடம் வாழ்க்கைக்கான உணவு பெற முடியாதவர்கள் கூட குறவும் குலம் சார்ந்த பிள்ளைகள் வருவார்கள் பாருங்கள். ஓம் சக்தி பராசக்தி என்று அவர்களை நாம் நாடோடிகளாகத்தானே நினைத்திருக்கிறோம். அந்த நாடோடி பிள்ளைகள் என்று இந்த சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்களும் என்னென்னவோ வகையிலே நாம் இங்கே ஜாதி சொல்லி, மதம் சொல்லி, இனம் சொல்லி, குலம் சொல்லி மனிதர்களை தெய்வ வழிபாட்டுக்கு கூட தகுதி இல்லாதவர்கள் என்றெல்லாம் ஆக்கியிருக்கிறோம் இல்லையா? இன்றைக்கு அது நம் சட்டத்தாலும் சமூகத்தாலும் அரசியலாலும் எவ்வளவு வேதனையோடு பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த வேதனைகள் எதுவும் இல்லாதபடி அம்மா இன்றைக்கு தன்னுடைய ஆன்மீக இயக்கத்தின் அருள் மொழிகளால், அருள் பார்வையால், அருள் உபதேசத்தால், அரவணைப்பான தன்னுடைய பேச்சாலும் பார்வையாலும் எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி எல்லா இருந்த சாத்திர சட்டங்களாகவும் சாதி சமயம் பேசிய குலங்களாலும் எல்லா வரைமுறைகளையும் தகர்த்துவிட்டு சத்தமில்லாமல் இங்கே ஒரு ஆன்மீக புரட்சியை அம்மா இங்கே ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறாள். தேடி வரும் பிள்ளைகள் எல்லாருக்கும் அருளை வாரி வாரி வழங்குகிறாள். கையை பிடித்தெடுத்து தர்மம் செய்ய வைக்கிறேன் என்கிறாளே, அதே போல இங்கே ஒருவன் தனித்த நின்று அன்னதானம் செய்துவிட முடியாது. ஆனால் அம்மா கொண்டு வரும் அரிசியை கொண்டு வயிற்று தீ தணியும்படியாக இங்கே எல்லோருக்குமான அன்னதானம் வழங்குகிறாள். இந்த தமிழகத்தின் எல்லைகளின் மட்டுமல்ல, இந்திய தேசத்தின் எந்த மூலையிலே இயற்கையின் சீற்றங்களால் மானுடம் ஏதேனும் பரிதவிப்பில் இருக்குமானால் அங்கே மருந்து பொருள்களும் அரிசியும் உணவுப் பொருள்களுமாக உடனே செல்வது இந்த தாயினுடைய மடியிலிருந்து புறப்படுகின்ற அவள் குழந்தைகளை அனுப்பி வைத்து அந்த தாகத்தையும் வேகத்தையும் அம்மா தீர்க்கிறாள். அன்னையின் அருளாசியோடு அவள் தருகின்ற வாய்ப்பில் அம்மாயின் தந்திருக்கும் இந்த இருமுடி காலம் உலகத்தின் ஒவ்வொரு உயிரையும் காக்க வந்த தாய் நடத்தி தருகின்ற இந்த அற்புதமான ஜோதி விழா குளத்தில் இருந்தாலும் சரி, குன்றில் இருந்தாலும் சரி, அது கலங்கரை விளக்கமாக இருந்து தேடி வரும் ஒவ்வொருவருக்கும் உள்ளத்தில் ஒளிக்கீற்று உணர்வில் ஒளி நம்பிக்கையை உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் இருக்கிற நோய் குணங்களை இருளை போக்கி ஒளியேற்றி வைத்து உணர்வுள்ள மனிதர்களாக்குகிறார். தன்னைத்தான் ஆள வேண்டும், தன்னைத்தான் அறிய வேண்டும். புத்து மண்டபம் இங்கே அன்னை ஆதிபராசக்தி நாக வடிவத்தில் இருக்கிறாள். இங்கே இருந்துதான் அருள் திரு அடிகளாரை ஆட்கொண்டு அருள்வாக்கு சொல்லுகிறாள், ஆன்மீகம் நடத்துகிறாள், அறநிலை சேவிக்கிறாள். அத்தனை பேரையும் வாருங்கள் வாருங்கள் என்று அத்தனை பேரையும் வா மகனே வா மகளே என்று அரவணைத்து அரவணைத்து அருள் வணங்குகின்ற அற்புதமான அருள் நிறைந்த ஆதிபராசக்தியின் புற்று மண்டபம் இது. இந்த புற்றுக்குள்ளே நாக வடிவத்தில் ஆதிபராசக்தி இன்றைக்கும் இருக்கிறாள். இந்த தாய் அழைத்து வந்த இந்த திருக்கூட்டம் நாம் முன்னே சொன்னது போல ஒரு தாய் தான் உலகத்துக்கு உணரட்டும். உலகமே ஒரு குலம்தான் மனித குலம், ஓயட்டும் கலகமே என்று வந்திருக்கிறது. ஒரு குணம்தான் உண்டு இங்கே சக்தி வழி போகையிலே, ஒரு குணம்தான் உண்டு இங்கே சக்தி வழி போகையிலே.
ஒரே செயல்தான் உண்டு இங்கே அடிகளார் பாதையிலே. வாருங்கள் உலக மக்களே, வாட்டிடலாம் என்றழைத்து சேர்ந்து வந்த கூட்டம் இது, செவ்வாடை தோட்டம் இது. அதனால்தான் இங்கு அணி அணியாய் சகோதரிகள் எல்லாம், தாய்மார்கள் எல்லாம் குழந்தையாக மாறி போய் குதூகலமாக ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் வருகிறார்கள். இந்த குழந்தையின் ஆட்டத்தில் இருக்கிற வேகமும் குதூகலமும் இங்கே இருக்கிற வயதான தாய்மார்களின் உள்ளத்திலே கூட இருக்கிறது. இங்கே உயிர்க்குலங்கள் எல்லாம் அழைத்து ஆட வந்திருக்கிற நேரத்தில் ஒரு சேவலும் கூட இந்த விழாவில் இருந்து பங்கேற்றிருக்கிறது. அருள்திரு அம்மாவுடைய அற்புதமான இந்த ஜோதி அழகாக இங்கே வந்து கொண்டிருக்கிறது. வாருங்கள் உலக மக்களே, வாழ்ந்திடலாம் என்று அழைத்து சேர்ந்து வந்த கூட்டம் இது, செவ்வாடை தோட்டம் இது. நாம் எல்லாம் கண்டு களிக்கின்றோம், கண்கள் பணிக்கின்றோம், காணாத காட்சி இதை காணவே கண் படைத்தோம் என்று வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து சிவமணி ஆடி தகவல்களை சொல்லி அழைத்து வந்த அன்னை ஆதிபராசக்தியினுடைய தூதர்களாக விளங்கிற சப்தகன்னியினுடைய திருக்கோயிலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சப்தகன்னிகள் மூலமாகத்தான் நமக்கு தகவல்கள் வந்து சேர்கின்றன அன்னையிடம். அன்னைக்கு நம்மை பற்றிய தகவலை எல்லாம் சப்தகன்னிகள் தான் கொண்டு போகிறார்கள் என்றெல்லாம் மரபு சொல்லுகிறது. இந்த திருத்தலம் தலத்தில் இருக்கிற இந்த சப்த கன்னிகளுடைய சந்நிதியில் இதை அமைத்துக் கொடுக்கின்ற வாய்ப்பை பெற்ற ஒருவர், மற்றவரெல்லாம் தீண்டாதே கிட்ட வராதே போ என்று தள்ளி வைத்த சமூகத்தில் இருந்த ஒரு பெரியவரை கொண்டு, ஒரு பக்தரை கொண்டு, என் கோயிலுக்குள் எல்லாரும் வரலாம், நீ இந்த பணியை ஏற்றி செய் என்று இந்த சப்தகன்னிகள் திருத்தலத்தை அன்னை ஆதிபராசக்தி உருவாக்கி இருக்கிறாள். இந்த திருத்தலத்துக்கு மேலே வானம்தான் இருக்கிறது, கூரைகள் இல்லை. எல்லா மக்களையும் வா வா என்று அழைக்கவும் அன்னை ஆதிபராசக்தி இருக்கிறாள். உன் தகவலை நான் சொல்லுகிறேன், என்னிடம் சொல்லிவிட்டு போ போ என்று அழைக்கின்ற சப்தகன்னியின் கூட்டம், திருக்கூட்டம் இங்கே கோயிலாக கொண்டிருந்த நிலையில் ஊர்வலம் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் எல்லாம் வாருங்கள் உலக மக்களை, வாட்டிடலாம் என்று அழைத்து, வாழ்ந்திடலாம் என்று அழைத்து சேர்ந்து வந்த கூட்டம் இது, செவ்வாடை தோட்டம் இது என்று பார்த்து கொண்டே இருக்கிறோம். இங்கே இதை கண்டு களித்தோம், கண்கள் பணிக்கின்றோம், காணாத காட்சி இதை காணவே கண்படை கண்டு களிக்கின்றோம், கண்கள் பணிக்கின்றோம், காணாத காட்சி இதை காணவே கண் படைத்தோம், கண்டுகொண்டோம் கண்டுகொண்டோம், கண்ணார கருணை மிகு குருதேவரின் கருணையில்லா கருணை மிகுந்த அருளை மனதார் கண்டுகொண்டோம் கண்டுகொண்டோம், கண்ணார கருணை மிகு குருதேவர் கருணையினை மனதார மகிழ்ந்து வருகின்ற மக்களை பார்த்துக் கொண்டே காத்திருக்கிறார் இந்த அருள் மேடையில் இருக்கிற அன்னை ஆதிபராசக்தி. கலியுகத்தின் தீமை எல்லாம் கடிதே அகற்றிடுவாள், கலியுகத்தின் தீமை எல்லாம் கடிதே அகற்றிடுவாள், தலை வணங்கி தொடுவார்க்கு தன் அருளே தந்திடுவாள், நிலை குலைந்து நிற்பார்க்கு நீண்டு கை கொடுப்பாள், வில் போன்ற புருவத்தாள், வேல் போன்ற கருவிடியாள், விலை குலைந்து நிற்பார்க்கு நீண்டு கை கொடுப்பாள், வில் போன்ற புருவத்தாள், வேல் போன்ற கருவிடியாள், அவளே அவளேதான் உருமாறி குருதேவராய் ஓடி வந்தாள் நமக்காக, உறங்காது கண்பிடிப்பாள் ஒரு பக்தர் தமைக்காக, நடமாடி வந்திருக்கும் நம் தாயின் தாழ்வடிவோம், நாளெல்லாம் உடன் இருப்பார் நம்புங்கள் உலகத்தீர் என்று அழைத்து உலகத்தின் மக்களையெல்லாம் ஒரு சேர அழைக்கின்ற அழைப்பாக இந்த உத்தமமான ஜோதியை அழைத்துக் கொண்டு வருகின்ற காட்சியை நாம் பெறுவோம். உலகத்திலே எங்கு பார்த்தாலும் அமைதி இல்லாத இயற்கை சீறுகிறது, நிலம் நீர் நெருப்பு காற்று அத்தனையும் அமைதி இல்லாமல் அலைக்கடிக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் தான் அமைதியை உண்டாக்கி உலகமெங்கும் ஒளி பரவ, உலகமெங்கும் ஆன்மீகத்தால் மட்டுமே இயற்கையை சரிக்கட்ட முடியும்
என்று இந்த ஆன்மீக பாதையை வகுத்து தந்த அடிகளாரின் பாதையில் அன்பர்கள் அற்புதமாக வந்து கொண்டிருக்கிற இந்த திருக்காட்சியை காண்பதுதான் இந்த திருக்காட்சி மருவத்தின் மாட்சி என்று சொல்லி விழா நடக்க இருக்கிற மேடைக்கு இந்த அழகான ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. நாமும் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம், கண்டுகளித்துக் கொண்டே இருப்போம். ஓம் சக்தி. குருவாக வந்த அவதார பெருந்தெய்வம் அம்மா அவர்களின் வருகைக்காக இங்கே இதோ ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடியிருந்து தன் திருக்கரத்தால் ஆன்மீக குரு அவர்கள் ஏற்றி வைக்க இருக்கின்ற அந்த அருட்பெரும் ஜோதியை உலக உயிர்குலத்திற்கு எல்லாம் கலங்கரை விளக்கமாக ஏற்றி வைக்கும் அந்த அருள் ஜோதியை, இயற்கையின் வடிவாக விளங்குகின்ற அந்த ஆனந்த ஜோதியை, ஒரு புறத்திலே சூரியன் செம்பிழம்பாய் மறைய இருக்கின்ற நேரத்தில் மற்றொரு பக்கத்திலே ஒளிச்சுடரின் முழு வடிவாய் நிலவு எழுகின்ற நேரத்தில் அன்னை ஆதிபராசக்தி எனும் அருள் வடிவம் சாட்சியாக விளங்க குருவாக வந்திருக்கும் அன்னையின் அருள் உள்ளம் ஏற்றி வைக்கின்ற அந்த ஜோதி நம் உள்ளங்களையெல்லாம், உள்ளத்தில் சூழ்ந்திருக்கும் இருளையெல்லாம் ஒட்டுமொத்தமாக அகற்றுகின்ற அருட்காட்சிக்காக, அந்த அருள் ஆசிக்காக இங்கே ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் இளைஞர்களுமாய் காத்திருக்கிறார்கள். மன இருளை நீக்கிக் கொண்டால் உன் மனம் தூய்மையடையும், நீயும் வாழ்வாய், உன்னை சூழ்ந்திருக்கும் குடும்பமும், நீ வாழும் இந்த உலகமும் வாழும். உலகம் வாழ வேண்டும் என்பதற்கு எத்தனையோ சட்டத்திட்டங்கள், எத்தனையோ நெறிமுறைகள், எத்தனையோ வழிமுறைகளையும் வாழ்க்கை முறைகளையும் வசதிகளையும் சலுகைகளையும் ஒவ்வொரு காலமும் உலக நாடுகள் தந்தன் அளவிலே உருவாக்கி கொண்டிருக்கின்றன. ஆனால் மனிதனை எந்த ஒரு இயக்கமும் எந்த ஒரு சட்டத்திட்டமும் வசதி படைத்தவனாய் வாழ்வதற்கு வழிகாட்ட முடிகிறதே ஒழிய மன நிம்மதியோடும் மன ஒற்றுமையோடும் மன அமைதியோடும் வாழ்வதற்கான வழிமுறைகளை கற்றுத்தர முடியவில்லை. ஆன்மீகம் என்ற நிலையிலே தியானம் யோகம் என்ற நெறிமுறைகளை கற்றுக்கொள்வதற்கு கூட ஒரு தகுதிப்பாடுகள் தேவை என்று கருதுகின்ற இந்த காலத்தில் தன் பிள்ளைகளுக்கு மிக எளிமையான ஆன்மீக முறையை அதனுடைய ஆழமான கருத்துக்களை எண்ணி பார்க்கிற பொழுது எவ்வளவு ஆழமாக நம் முனிவர்களும் சித்தர்களும் கற்றுத்தந்த நெறிமுறையை இதோ இந்த அவதார பெருந்தெய்வமாம் ஞான குருவாக சர்க்குருவாக உயிர்குலத்தின் மானுடத்தினுடைய வாழ்வை தன் பிள்ளை தன் பிள்ளை என்று ஊர் பிள்ளையிலெல்லாம் தன் பிள்ளை என்று போற்றுகின்ற மதம் பார்க்காமல் இனம் பார்க்காமல் சாதி பார்க்காமல் குலம் பார்க்காமல் உலக நாடுகள் அனைத்திலும் உருவாகி உள்ள அனைத்து மானுடத்தையும் தன் பிள்ளைகளாய் நேசிக்கின்ற ஆன்மீக குருவாக விளங்கும் அருள் திரு அடிகளார் அவர்கள் இப்பொழுது ஆலயத்தை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வலம் வருகிற இந்த நேரத்திலேயே எத்தனையோ பேருடைய மனக்குறைகள் நீங்குகிறது, எத்தனையோ உடல் நோவுகள் போகிறது, எத்தனையோ மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள் ஓரமாய் உட்கார்ந்திருப்பார்கள். இவர்களின் பார்வைப்படுகின்ற நேரத்தில் அங்கே மிகப்பெரிய மாட்சிமையோடு அவர்களுடைய வேதனைகள் தீருகிறது. இதையெல்லாம் அனுபவித்தால் மட்டுமே அறிய முடியும். அதோ இருக்கிறது கலங்கரை என்று சொல்லலாம், ஆனால் கலங்கரையை நோக்கி செல்லுகின்ற பொறுப்பு கப்பலுக்கும் கப்பலை இயக்குகின்ற தலைவனுக்கும் இருக்கிறது. அதை போல ஒவ்வொரு மனிதனும் தன் மன இருளை போக்கிக் கொள்ள நதியை நோக்கி கடல் செல்ல முடியாது, கடலை நோக்கி நதிதான் வர வேண்டும். அதுபோல உயர்குலத்தின் உணர்வுகளை புரிந்து எளிமையான ஆன்மீகத்தை கற்பிக்கின்ற இந்த அற்புதமான குருவின் நிழல் தேடி வருகின்ற எந்த உயிரும் தோற்று போவதில்லை, எவரும் தன் வாழ்க்கையை நம்பிக்கை இழப்பதில்லை. இங்கிருக்கும் ஒவ்வொரு இடமும் அருளின் அதிர்வுகள் நிறைந்த இடம். அதனால்தான் அருள் அதிர்வுகளை இங்கே நிரப்பி வைத்திருக்கிறேன். இந்த ஆலயத்திற்கு நீ வருகின்ற பொழுது உன் பாவ வினைகளும் நீங்குகிறது, உன் மனதின் சுமைகளும் நீங்குகிறது, உன் வாழ்வை ஒருபடி நான் உயர்த்தி காட்டுகிறேன் என்ற உறுதிமொழியை இங்கே அம்மா தருகிறார். மன இருள் எப்படி சூழ்கிறது? நீரில் இருக்கும் புழுக்களுக்கு மீனுக்கு இரையாகின்றன, மீன் தவளைக்கு இரையாகிறது, தவளை பாம்புக்கு இரையாகிறது, பாம்பு பருந்துக்கு இரையாகிறது, பருந்து விலங்குக்கு இரையாகிறது, விலங்குகள் மனிதனுக்கு இரையாகின்றன. ஆனால் மனிதன் மட்டுமே தன் மனதுக்கு இரையாகிறான்.
மனதால் வாழ்பவனும் மனிதன், அந்த மனதால் அழிபவனும் மனிதன். அந்த மனம் என்ற ஒன்றை உறுதிப்படுத்துகின்ற, ஒழுங்குபடுத்துகின்ற எளிமையான ஆன்மீகத்தை அருள் திரு அம்மா என்று பாசத்தோடு அழைக்கப்படும் ஆன்மீக குரு அவர்கள் இன்றைக்கு உலக மக்களுக்கெல்லாம் உணர்த்துகின்ற செய்தி, இருள் போக்க வேண்டும் மனத்திலிருந்து, உங்கள் குடும்பத்திலும் உங்கள் உள்ளத்திலும் ஒளியேற்ற வேண்டும். அந்த ஒளியூட்டும் விழாவாக தைப்பூச விழாவில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை விட்டு விடாதே. நான் தருகிற வாய்ப்பையும் கிடைக்கிற வாய்ப்பையும் விட்டு விடாது என்று நீ வந்தாயா, நீ வந்தாயா, நீ வந்தாயா என்று தேசம் கடந்து வரும் பிள்ளையை அழைப்பதும் அப்படித்தான். குடிசைக்குள் இருந்து வரும் குழந்தையும் அழைக்கிறாள், கொடீஸ்வரர்களையும் அழைக்கிறாள். வந்துவிட்டு போ, நீ எதை தந்து இங்கே நிரப்ப முடியும்? அம்மா நினைத்தால் எதையும் சாதிப்பார். இந்த ஆன்மீக குரு அவர்கள் உலக மக்களுக்கெல்லாம் தாயாக இருக்கின்ற காரணத்தால் தான் அம்மா என்ற ஒரு பாசபந்தம் இந்த கோயிலை சுற்றி சுற்றி வருகிறது. இந்த கோயிலை சுற்றி வரும் ஒரு ஏழை குடியானவனுக்கு கூட தெரியும், என் சர்க்குருவின் பார்வை என் மீது பட்டால் போகும், என் வாழ்க்கை செழிக்கும். ஒரு மானுட உருக்கொண்டு வந்திருக்கின்ற தெய்வம் இங்கே நமக்கெல்லாம் மனித உருவத்தை கொடுத்து அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நம்மையும் வாழ வைத்திருக்கு. அவர்கள் தருகின்ற அருள் உபதேசங்களை கேட்க வைத்திருக்கிறது. அவர்கள் தந்திருக்கின்ற வாழ்க்கையை அனுபவித்து வைக்கிறது. அந்த அற்புத தெய்வம் ஆலயம் சுற்றி வருகிறார்களே. இந்த ஆலயத்தினுடைய ஒவ்வொரு நிலையிலும் சித்தர்கள் வாழுகின்ற பூமியாக இது இருப்பதால் இது சித்தவனம் என்று அழைக்கப்படுகிறது. சித்தர்களினுடைய அருளாசியை பெறுகின்ற வாய்ப்பும் கிடைக்கிறது. அதுவும் தைப்பூச நாள், இன்றைக்கு பௌர்ணமியும் நிறைந்த நாள், பூசத்துடன் கூடிய குருவாரமும் நிறைந்த நாள். இந்த அருமையான நாளிலே குருவின் இல்லத்தில் இருந்து புறப்பட்டு வந்திருக்கின்ற அந்த குரு விளக்கு என்னும் ஆன்ம ஜோதி விளக்கு ஏதோ ஜோதி மேடைக்கு அருகே வந்துவிட்டது. பெண்களையே கொண்டு நடத்தப்படுகின்ற பெருமை மிகுந்த இந்த விழாவினை அம்மா இப்பொழுது அந்த ஜோதி ஏற்றி வைக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா உயிர்களையும் காக்கின்ற, எல்லா உயிர்களுக்கும் உணர்வூட்டுகின்ற, உள்ளத்தில் ஒளியூட்டுகின்ற, தன் வார்த்தைகளால், தன் பார்வைகளால், தன்னை நேசிக்கின்ற மனம் கொண்ட பாசம் மிகுந்த எல்லோருக்கும் அருளை தருகிறவள். எங்கோ இருந்து கொண்டு வருகின்ற ஒரு தெருக்கூட்டுகின்ற பெண் அவள் பக்கத்திலே சென்று பேசிவிட்டு செல்லுகிற பொழுது கேட்கிறார், பக்கத்தில் இருப்பவர்கள் கேட்கிறார்கள், அவர்கள் வணங்குகிறார்கள். இங்கே ஆலயத்தில் அவளிடம் கேட்கிறார்கள், என்ன பேசினார்கள் அருள் திரு அம்மா அவர்கள் உன்னிடம் என்று கேட்டப்போ, நான் 10 ஆண்டுகளாக வீட்டில் வழிபாடு செய்தேன், நான் உண்ணுகின்ற காஃபியை அவர்கள் படத்தின் முன்னால் வைப்பேன், அப்படி வைக்கின்ற அதை இப்பொழுது இன்றைக்கு சொல்லுகிறார்கள், நீ தினமும் வைக்கிற காஃபி ருசியாக இருக்கிறது, சர்க்கரையை மட்டும் கொஞ்சம் குறைத்துக் கொள் என்று. இதோ நம் முன்னே மனிதனை போல் உழவுகின்ற இந்த அவதார பெருந்தெய்வம் தான். அந்த தெருக்கூட்டுகின்ற பணி பணியை செய்கின்ற பெண்ணிடம் நீ 10 ஆண்டுகளாக வைக்கிற காப்பியை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்ட அம்மா என் இதய நோய் தீர வழி என்ன? நான் இன்றைக்கே முடிந்து விடுவேன் என்று மருத்துவன் சொல்லுகிறானே என்று அழுத பொழுது அங்கே ஒரு காட்சியை காட்டி கவலைப்படாதே, நான் அம்மா இருக்கிறேன் என்கின்ற உறுதியை வேப்பம் தழையை கையில் ஏந்தியபடி காட்டிய காட்சிக்குரிய மாட்சிமை மிகுந்த சத்குருவு இதோ இப்பொழுது அதர்வன பத்திரகாளி கோயிலை நோக்கி செல்லுகிறார்கள். தீவினைகளின் தீய சக்திகளையும் போக்கும் இடம் நோக்கி நமக்காக அங்கே வணங்கி வருகிறார்கள். எங்கே குருவிளக்கு என்று சொல்லுகின்ற ஆன்ம ஜோதிகை வேப்பந்தழைகளால், அதுவும் 5 வேப்பன் தோரணங்களால் அமைக்கப்பட்ட தங்கள் ஜோதியாக சுடர்விடுகிறது. அந்த இருள் விளக்கும் ஜோதி ஆன்ம ஜோதியை பெண்களை கொண்டே அம்மா எல்லா விழாவையும், தைப்பூச விழாவிற்குரிய பெருமையே, பெண்களினுடைய பெரும் பங்கை இங்கே அம்மா நிறைவேற்றி வைக்கிறாள். பெண்குலம் போற்றப்பட வேண்டும், பெண்மை சிறக்க வேண்டும். அம்மா இங்கே அதர்வன பத்திரகாளியில் நிஷ்டிகளையும் தீவினைகளையும் பில்லிசூனிய வைப்புகளையும் நீக்குகின்ற வகையில் அவள் உருவாக்கி அமைத்து தந்ததுதான் இந்த அதர்வன பத்திரகாளி என்கின்ற பிரத்யங்கரா தேவியினுடைய ஆலயம். பெண்கள் சுமந்து வருகிறார்கள். பஞ்சபூதங்கள் சிறக்க வேண்டுமென்றால் உன் பஞ்ச புலன்கள் என்று சொல்லப்படுகின்ற கண், மூக்கு, செவி, வாய், ஏ உடல் என்று சொல்லுகின்ற இந்த புலன்களின் செயல்களும் சிந்தனையும் ஒன்றுபட வேண்டும், ஒழுங்குபட வேண்டும். நீ செலுத்துகின்ற பக்தி என்பது உன் உள்ளத்திற்கு முதலில் ஒளியூட்டுகின்ற உணர்வாக இருக்க வேண்டும். அந்த ஒளியூட்டிய உணர்வுள்ளவன் 4 பேருக்கு உதவுகின்றவனாய் இருக்க வேண்டும் என்பார்கள். பக்தியையும் தொண்டையும் 2 கண்களாக கற்றுத்தரும் இந்த மருவத்தூர் மண்ணிலே அம்மா இன்றைக்கு இந்த தைப்பூச நன்னாளிலே ஏற்றித்தர இருக்கின்ற ஆன்மீக ஜோதி என்னும் அற்புத ஜோதி விழாவிற்கான முன்னோட்டமாக இதோ இங்கே குரு மேடையிலே குரு ஜோதி கலசம் என்னும் ஆன்மீக ஜோதி
மேடை ஏறி கொண்டிருக்கிறது. அதை முன்னடத்தி வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் திருமதி அம்மா அவர்கள். வந்திருக்கும் அந்த ஜோதிக்கு திருஷ்டி கழிக்கப்படுகிறது. இனி தொடர்ந்து இதற்கான செய்திகளை தன்னுடைய வர்ணனை மொழியால் உணர்த்தி இருக்கிறார்கள் சகோதரர் சக்தி சோமசுந்தரம் அவர்கள். ஓம் சக்தி. கை கூப்பி குருதேவே என்று கனிபவர் ஒரு பக்கம், தொண்டருக்கு தொண்டரே என்று தொழுபவர் ஒரு பக்கமாய் வந்து கொண்டிருந்த சக்திகள் எல்லாம் இந்த அற்புதமான ஆன்மீக ஜோதி ஏற்றப்பட இருக்கிற கைப்பூச ஜோதி ஏற்றப்பட இருக்கிற மேடைக்கு அருள் அடிகளாரின் அவதார இல்லத்தில் இருந்து அழகாக அழைத்து வரப்பட்டு இங்கே ஆன்மீக ஜோதி மேடையில் ஏற்றப்படுவதற்காக அதை மீண்டும் பூசைகள் செய்து வழிபாடுகள் செய்து நிறுவதற்காக கொண்டு வருகின்ற காட்சியை கண்டோம். இது அம்மாவுடைய ஆலயத்தின் கருவறை காட்சியையும் கண்டோம். தாய் இங்கே எழுந்துள்ளாம். சுயம்பாக வந்த ஜோதி, இங்கு ஜோதியாக வந்த அம்மா, அழகான உருவம் எடுத்திருக்கிற ஆதிபராசக்தி கருவறையில் இருந்து தானும் புறப்பட்டு விட்டால் போல இருக்கிறது. இந்த ஜோதி மேடையை காணுகிற அந்த நேரத்தில் அற்புதமான கருவறையில் ஆதிபராசக்தியின் திருக்காட்சியையும் கண்டோம். இந்த அற்புதமான அலங்கார மேடையின் முன்னால் நிறுவப்பட்டுதான் அருள்திரு அம்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐந்து பெண்கள் அழகாக ஐந்து ஊஞ்சல் போன்று காணப்படுகின்ற வேப்பிலை தோரணங்களால் கட்டப்பட்டு இங்கே கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. இந்த அழகான ஜோதி பின்னால் இருக்கிறதே அந்த ஜோதிக்கான அமைப்பின் மீதுதான் ஆன்மீக ஜோதியான தைப்பூச ஜோதி தாயாக வந்திருக்கிற குருநாதருடைய திருக்கரங்களால் ஏற்றப்பட்டு உலகம் எல்லாம் உருப்படவும் உலகம் எல்லாம் ஒளிமயமாகவும் ஏற்றப்பட இருக்கிறது. அதற்கு முன்னால் இங்கே வந்திருக்கிற இந்த ஆன்மீக ஜோதிக்கு அருள்திரு அடிகளாரின் ஆத்ம ஜோதியாக விளங்குகின்ற இந்த ஜீவ ஜோதிக்கு பூஜைகள் நடத்தப்பட இருக்கின்றன. இந்த புண்ணிய காரியங்கள் எல்லாம் அருள்திரு அம்மா வந்து நடத்தி தருவார்கள். அதற்கான ஏற்பாடுகளை திருமதி அடிகளாருடைய தலைமையில் வேள்விக்குழு தொண்டர்களும் மகளிர் சக்திகளும் இளைஞர்களும் அம்மாவிடம் நேரடியாக பயிற்சி பெற்று அருள்வாக்கில் அவர்கள் சொல்லிய வண்ணம் இதை மிக நேர்த்தியாக அமைத்துக் கொண்டிருக்கிற காட்சிதான் இந்த காட்சி. இங்கிருந்துதான் இந்த ஜோதி அருட்ஜோதியாக விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதியான அருள்திரு அடிகளார் மூலமாக மிக கோலாகலமாக விழாக்களாக கொண்டாடப்பட்டு அழகு பொருந்தி கலை நிகழ்ச்சிகள் போல அதற்கு திசைகள் எல்லாம் கழிக்கப்பட்டு உலகத்து மக்களுக்கெல்லாம் உயிர் குலத்துக்கெல்லாம் ஒளிமயமானது உலகம் எல்லாம் என்று காட்டுவதற்காக இப்போது தயார் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிற காட்சியை நாம் கண்டுகொள்வோம். ஒரு திசி என்று சொல்லுகின்ற சாதாரணமாக நாம் நினைக்கிற ஒரு சடங்கை சாதாரண விஷயம் அல்ல அது. கல்லடிப்பட்டாலும் படலாம், கண்ணடிப்படக்கூடாது என்று சொல்லுகிறோமே, அதே போல கண் திருஷ்டி யாருக்கும் பட்டுவிடக்கூடாது, இந்த ஜோதிக்கும் பட்டுவிடக்கூடாது, இந்த ஜோதியை காண வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் யாருக்கும் பட்டுவிடக்கூடாது என்று ஒரு திருஷ்டி கழிக்கின்ற ஒரு விழாவை அழகான கலைக்கோல திருவிழாக ஆக்கி தருவதற்காக அருள்திரு அடிகளார் வந்து கொண்டிருக்கிற காட்சியை காணுகிறோம். ஒரெல்லாம் சக்தி லோகம், மணல் எல்லாம் சக்தி சுயம்புலிங்கம், இங்கே ஊர்கின்ற பூச்சிகள் பறக்கின்ற பறவைகள் நிற்கின்ற விலங்குகள் கிடந்து புரள்கின்ற மக்கள் எல்லாம் தெய்வங்களே. நிரலாம் சக்தி தீர்த்தம், நினைவெல்லாம் சக்தி யோகம், நித்திரையெல்லாம் நீ சமாதி என்றே ஆக்கி பரலாம் காக்க வந்த இந்த பராசக்தி அன்னையின் வடிவமாகி பங்காறு அடிகளார் என்னும் பெயராங்கியே வந்து தான் அந்தமான குருவே சத்தியம் நிலைக்கவே நித்தமும் உடைத்திடும் சக்தி ஆனந்த குருவே அம்மா நீ வருக 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 என்று மக்கள் எல்லாம் வரவேற்று அவர்கள் அவதார இல்லத்திலிருந்து வரப்பெற்ற இந்த அற்புதமான ஆத்ம ஜோதிக்கு தன்னுடைய திருக்கரங்களால் தீப ஆராதனை செய்கின்ற தெய்வீக காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம் என்பதுதான் நல்ல விஷயம்.
வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற வேண்டும். வாழ்க்கையின் முன்னேற்றத்தில் படிப்படியாக ஏறி வா மகனே மகளே என்று சொல்வது போல படிப்படியாய் படிப்படியாய் நம்மை எல்லாம் உயர்த்தி கொண்டிருக்கிற பராசக்தி அன்னையின் வடிவம் தன்னுடைய திருவடி தாங்கி படிப்படியாய் படிப்படியாய் ஆத்ம ஜோதி ஆன்மீக ஜோதி ஆதிபராசக்தி ஜோதி தன்னுடைய கையிலே கற்பூரம் என்னும் ஜோதி ஏந்தி இந்த விளையாட்டு அரங்கத்தின் திடலிலே இந்த பிள்ளை எப்போது வருவார் என்று காத்து கொண்டிருந்தது போல ஓராண்டு காத்திருந்த இந்த ஆதிபராசக்தியுடைய யோகத்துக்கு அழகே உருவான அம்மாவுக்கு வழிபாடும் வணக்கமும் செய்து கொண்டிருக்கிற அற்புதமான காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். கையிலே ஒளி இருக்கிறது, கண்ணிலே ஒளி இருக்கிறது, காட்சியிலே ஒளி இருக்கிறது, காண்பவர் மனத்திலே ஒளி இருக்கிறது, வாழ்க்கையிலே ஒளி இருக்கிறது. படிப்படியாக வாழ்க்கையில் ஏறி வந்த நீங்கள் படிப்படியாக என்னை நோக்கி வாருங்கள், என்னை நோக்கி வாருங்கள், என்னை நோக்கி வாருங்கள் என்று வானத்தில் இருந்து இறங்கி வந்து மையத்தை காப்பாற்றுகின்ற தெய்வம் அடியேறி தரம் நடந்து வந்து பூமியை தொட்டு எத்தனை முறையுமோ அத்தனை முறை வணங்கி தீபத்தை பார்த்து எத்தனை முறை வணங்க முடியுமோ அத்தனை முறை வணங்கி ஆகாயத்தை பார்த்து எத்தனை முறை கூடுமோ அத்தனை முறை கூடி கூடி வணங்குகின்றதை பார்க்கிறோம். நிலம் தெய்வம், நீர் தெய்வம், காற்று தெய்வம், ஆகாயமும் தெய்வம், நிலம் நீர் நெருப்பு காற்றினும் அத்தனையும் தெய்வமாக விளங்குகிறது. இதுதான் ஆதிபராசக்தி இயக்கத்தினுடைய அற்புதமான இயற்கை வழிபாடு, தெய்வத்தின் வழிபாடு என்று புரிந்து கொள்ள நாம் எல்லாம் வழிபட வேண்டும் என்று வந்திருக்கிற அம்மா இப்பொழுது ஏதோ உத்தரவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அருள் ஜோதியை ஏற்றுவதற்காக விழாவை மிகச்சிறந்த கலை விழாவாக மாற்றிக் கொண்டிருக்கிற தாய், ஆகட்டும் உன் ஆட்டமெல்லாம், நடக்கட்டும் உன் முழக்கமெல்லாம், போடட்டும் உன் தாளமெல்லாம், மக்கள் எல்லாம் மனத்தில் மகிழ்ச்சியாக ஆட்டத்தோடும் பாட்டத்தோடும் இருக்கிறார்கள். நீ தொடர் தொடர் என்பது போல அங்கே ட்ரம்ஸ் வாசித்துக் கொண்டிருக்கிற அந்த கலைஞருக்கு ஆட்டம் கொடுத்துவிட்டு பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள் பெரியவர்கள். இந்த குழந்தைகள் தான் இந்த அழகான இந்த ஜோதிக்கு தங்கள் கைகளால் இங்கே நின்று கன்னி தாய்களாக உலகத்தின் இருக்கின்ற பிள்ளைகளெல்லாம் தெய்வங்களே என்று காட்டுகிறார் நீ ஆதிபராசக்தி. வானத்து தேவதைகள் போல இருக்கின்ற இந்த பிள்ளைகளை கொண்டு இங்கே ஆத்ம ஜோதிக்கு ருச்சி கழிக்கின்ற விழாவை ஒரு கலை விழாவாக நமக்கு காட்ட இருக்கிறார்கள். நாம் எல்லாம் கண்டு களிக்க இருக்கிறோம். அதற்கான ஏற்பாடுகள் அற்புதமாக நடந்து கொண்டிருக்கின்றன. எப்படி நிற்கலாம், எப்படி ஆடலாம் என்று இவர்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள். வணக்கம் சொல்லிவிட்டார்கள், வணங்கி பாட ஆரம்பிக்கிறார்கள், ஆட ஆரம்பிக்கிறார்கள். சகோதரி இப்போது சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். Oh!
காக்கும் திருமுடி நாங்க மன்றத்திலே மாலை போட்டு வந்த இருமுடி மாறி வரும் உலகத்தையே காக்கும் திருமுடி நாங்க மன்றத்திலே மாலை போட்டு வந்த இருமுடி மங்கையின் தோள்களிலே அமர்ந்த இருமுடி மங்கையின் தோள்களிலே அமர்ந்த இருமுடி இதுதான் மறுவரசி நமக்களித்த மகா இருமுடி மறுவூர் மகராசி நமக்களித்த மங்கள இருமுடி மாறி வரும் உலகத்தையே காக்கும் திருமுடி நாங்க மன்றத்திலே மாலை போட்டு வந்த இருமுடி அம்மாவின் அருள்முகம் காண வந்திருக்கிற எல்லோருக்கும் அம்மா ஒவ்வொரு விழாவையும் புதுமையாகவும் புதிராகவுமே நடத்தி தருவார்கள். காலங்காலமாய் ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் மிக முயன்று 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 பெற துடித்த அந்த ஆன்மீகத்தினுடைய அற்புதங்களை எல்லாம் இங்கே ஆன்மீகத்தின் அரிச்சுவடியை கூட அறியாத சாதாரண மக்களுக்கெல்லாம் அந்த தெய்வீகத்தின் ருசியை அந்த தெய்வீக அனுபவத்தை அந்த தெய்வீக வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பெரும் பயனை சின்னஞ்சிறிய காட்சிகளால் சின்னஞ்சிறிய வார்த்தைகள் மூலம் மிக எளிமையாக கிடைக்க செய்கின்ற அற்புதம் இந்த மருவத்தூர் மண்ணிலே ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜோதி மேடையிலே நன்றாக உற்று பார்க்கிற வாய்ப்பிருந்தால் தொலைக்காட்சி மக்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். ஒரு சாதாரண அறைக்குள்ளே நடந்தால் ஒரு நாலு பேருக்கு மட்டுமே ஒரு நிகழ்வு தெரியும் புரியும். ஒரு அரங்கத்திலே நடந்தால் சில நூற்று பேருக்கு சில ஆயிரம் பேருக்கு தெரியும். ஆனால் இங்கே பல்லாயிரம் மக்கள் சூழ்ந்திருக்கிற இடத்திலே அன்னை ஏற்றி வைக்க இருக்கிற இந்த ஆன்மீக ஜோதி என்பது கீழ் உலகம் என்னும் நாகர் உலகமானாலும் மேல் உலகம் என்னும் வானுலகமானாலும் தேவர் உலகமானாலும் மனித கூட்டம் வாழுகின்ற உயிர்க்குலம் புழு முதல் பூச்சிகள் முதல் மனிதர்கள் வாழும் இந்த உலகமானாலும் மூன்று உலகத்திற்குமான அருட்ஜோதியாக அம்மா ஏற்றி வைக்கும் ஜோதியை இதோ இங்கே தெய்வீக உலகத்தில் இருந்து வந்து விநாயகன் வணங்கி தன் அன்னையின் அருளை பெற வந்தது போன்ற காட்சி. அங்கே மேடையிலே இருக்கிற ஒரு காட்சியை பார்க்க வேண்டும். ஒரு பாத்திரத்திலே நீர், அதிலே ஐந்து பூசணிக்காயிலே ஏற்றப்பட்டிருக்கின்ற சுடர், நடுவே ஒரு பீடம், அந்த பீடத்தின் ஐந்து முகங்களிலே நவதானியம், அதன் நடுவே நவதானிய நிரப்பப்பட்ட பகுதியின் மேல் அம்மன் சிலை, அந்த அம்மன் சிலையை சுற்றி இருக்கக்கூடிய நவதானியங்கள் போட்டு வைத்த அந்த நான்கு அகல்களிலே நான்கு விதமான தானியங்கள், மூன்று விதமான தானியங்கள் நான்கு அகல்களிலும், ஒரு அகலில் மட்டும் பசுஞ்சாணத்தில் வேப்பையிலை, அதன் மீது கற்பூரம், அந்த ஐந்து சுடர்களும் எரிந்து கொண்டிருக்கிறது. அம்மையை சுற்றி அதை சுற்றிய நீரிலே அங்கே பூசணிக்காயிலே சுடர்கள் சுடர்விட்டுக் கொண்டிருக்கின்றன. மேலே ஏழு வண்ணங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த வானவில்லி நிறமான மலர்ச்சரங்கள் அந்த அன்னையின் திருவுருவத்திற்கு மேல் தோரணங்களாய் கட்டப்பட்டிருக்கிறது. நன்றாக Thank you.
பஞ்சபூதங்களின் சாட்சியாக, பஞ்சபூதங்களின் வடிவான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எனும் பஞ்சபூதங்களும் செறிந்த இந்த வெட்ட வெளியிலே அன்னை ஆதிபராசக்தி ஏற்றி வைக்க இருக்கின்ற அருட்சோதியின் காட்சியை மூவுலகத்து மக்களும் மூவுலகத்து உயிர்குலமும் ஆன்மாக்களும் வந்து தரிசிக்கிற வகையில் நாகர் உலகம், தேவர் உலகம், மானுட உலகம் என்னும் இந்த உயிர்குலம் அனைத்தும் தரிசிக்கின்ற வகையில் அம்மா இங்கே ஜோதி ஏற்றித்தர இருக்கிறாள். அந்த ஜோதியை இங்கே அடையாளம் காட்டுகின்ற வகையிலே அம்மா ஏற்றி வைக்க இருக்கின்ற அந்த ஜோதி கலசத்தினுடைய அமைப்பை கண்டு பார்க்கிற வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். அன்னையின் திருவடி மேலே இருக்கும் ஜோதி ஏற்றப்படுகின்ற குடத்தில் அடுத்ததாக நவதானியங்களால் அழகு செய்யப்பட்டிருக்கிறது மலர் வடிவமான ஆகாய வடிவம், காற்று வடிவம், மண் வடிவம், நீர் வடிவம், நெருப்பு வடிவம், அத்தனையும் பல வண்ணங்களால் நவதானியங்களாலும் கனிகளாலும் காய்களாலும் பூக்களாலும் அழகு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த ஜோதி கலசத்தை உற்று பார்க்கின்ற வாய்ப்பிருந்தால் பாருங்கள் கட்டாயமாக. இயற்கை இயற்கை இயற்கை, இதுதான் ஆன்மீக குருவாக வந்திருக்கின்ற அம்மா அவர்கள் நமக்கு கற்பித்து தந்து கொண்டிருக்கிற ஆன்மீக பாடம். இயற்கை செழிக்க இதயம் செழிக்கும், இதயம் செழிக்க உன் மனத்தின் எண்ணங்கள் செழிக்க செழிக்க உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலும் செழிக்கும். அது ஊரையும் செழிக்க வைக்கும், உணர்வையும் செழிக்க வைக்கும், உன் குடும்பத்தை செழிக்க வைக்கும், இந்த உலகத்தை செழிக்க வைக்கும். அதுதான் அம்மா நமக்கு காட்டிக் கொண்டிருக்கின்ற வழி. அற்புதமான அந்த கலசத்தினுடைய அமைப்பு எப்படி தெய்வத்தின் நல்லாசையோடு பஞ்சபூதங்கள் செழிக்கின்ற இந்த இயற்கை செழிக்க பயிர்கள் செழிக்கும், உயிர்கள் செழிக்கும், உணர்வு செழிக்கும், உள்ளம் செழிக்க செழிக்க நம்மிடத்திலே அதர்மங்கள் தலை தூக்காது, அநீதிகள் தலை தூக்காது, எந்த நிலையிலும் வன்முறைகளும் தீவிரவாதங்களும் தலை தூக்காது. இல்லை என்று ஏங்குபவனை ஏங்கு விடாதே. கொடுத்து பழகு, எடுத்து பழகுகின்ற வாழ்க்கை வேண்டாம். கொடுத்து பழக பழக தான தர்மங்கள் செய்ய செய்ய இழிந்த நிலையில் எவனையும் ஒதுக்காது அரவணைக்க அரவணைக்க இயற்கை அரவணைப்பது போல தீ வெப்பம் தந்து காப்பதை போல, நீர் தாகம் தீர்த்து குளிர்விப்பதை போல, காற்று இதம் தந்து வேதனை போக்குவதை போல, ஆகாயம் தன் பரந்த கரங்களால் அரவணைப்பதை போல, உயிர்குலத்தின் மானுடம் ஒவ்வொருவரையும் அரவணைத்து அரவணைத்து சகோதர சகோதரி நேயத்தோடு வாழ வாழ ஆன்மீகம் அங்குதான் செழிக்கும். அதுதான் ஆன்மீகம் என்ற அடையாளம் காட்டி அம்மா தந்த இந்த எளிமையான ஆன்மீகத்தை தேடித்தான் இதோ இந்த ஆயிரக்கணக்கான கூட்டம் வந்திருக்கிறது. அன்னையின் திருவடி, அந்த திருவடியின் கீழே பஞ்சபூதங்களின் வடிவான ஆகாயம், நீர், நெருப்பு, காற்று என்னும் அந்த பஞ்சபூதங்களின் வடிவை இங்கே அற்புதமாக மகளிர் அழகாக அமைத்திருக்கிறார்கள் வண்ணங்களாக. எல்லாவற்றிலும் அம்மாவினுடைய விழாக்கள் எதுவானாலும், ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தினுடைய விழா எதுவானாலும், அத்தனையிலும் இயற்கையின் இருப்பிடம்தான், இயற்கையின் பீடம்தான், இயற்கையே இறை என்று உணர வைத்த தாய். அதனால்தான் ஒவ்வொரு நாள் வழிபடச் சொல்லுவாள், அம்மா இயற்கையின் சீற்றங்கள் தணிய வேண்டும், இயற்கையின் நலம் செழிக்க வேண்டும், மழைவளம், மனவள, மண்வள, மனிதவள, ஆன்மீக நலம் செழிக்க வேண்டும் என்று தன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அம்மா வழிபடச் சொல்லுகின்றாள். நான் அம்மா இருக்கிறேன் கலங்காதே, அம்மா இருக்கிறேன் கண்ணீர் விடாதே, அம்மா இருக்கிறேன் தடுமாறாதே, அம்மா இருக்கிறேன் தடம் மாறாதே, அம்மா இருக்கிறேன் ஐயப்படாதே, அம்மா இருக்கிறேன் அழுது புலம்பாதே, அம்மா இருக்கிறேன் கண்ணை திறந்து கொள், அம்மா இருக்கிறேன் கருத்தில் இருத்திக்கொள் என்று ஆன்மீக உணர்வோய் பாசத்தோடும் பக்தியோடும் தொண்டுணர்வோடும் புகட்டி 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 தன் பிள்ளைகளை சத்தமில்லாமல் சத்து உள்ளவர்களாய் ஆற்றல் உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே உணர்வுள்ள ஒற்றுமையுள்ள ஆன்மீக உணர்வுள்ள ஒரு பெரிய இயக்கத்தை, மதம் கடந்த இயக்கத்தை மானுடத்துக்கு அள்ளி வழங்கியிருக்கின்ற தாய் இதோ அருட்பெரும் ஜோதியாம். அருள் ஜோதியை, அன்பு ஜோதியை, ஆத்ம ஜோதியை ஏற்ற இருக்கிறார்கள். தொடர்ந்து வர்ணனையை சக்தி சோமசுந்தரம் அவர்கள் தொடர்கிறார்கள். ஓம் சக்தி. குருதேவே என்று கனிபவர் ஒரு பக்கம்,
தொண்டருக்கு தொண்டரே என்று தொழுபவர் ஒரு பக்கம், அன்னையே ஆதிபராசக்தியே என்று அழுபவர் ஒரு பக்கம், குருதேவே என்று கனிபவர் ஒரு பக்கம், தொண்டருக்கு தொண்டரே என்று தொடுபவர் ஒரு பக்கம், அன்னையே ஆதிபராசக்தியே என்று அழுபவர் ஒரு பக்கம், பின்னையாம் செய்த புண்ணியம் என்று புகத்துவார் ஒரு பக்கம், அம்மாவே அம்மாவே என்று அறத்துவார் ஒரு பக்கம், ஆனாலும் எல்லாரும் எப்போதும் முப்போதும் உன் பக்கம் உன் பக்கம், எல்லாரும் எப்போதும் முப்போதும் உன் பக்கம் உன் பக்கம், ஏன் முன்னாலும் பின்னாலும் என்னாலும் நீ அவர் பக்கம் என்பதால் தான் என்று புரிந்து கொண்டு நாம் இந்த மக்களுடைய அற்புதமான பக்கம் பக்கமாக வந்திருக்கின்ற மக்களை நாம் பார்த்து பார்த்து பரவசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த அற்புதமான திருக்காட்சி அன்னை ஆதிபராசக்தி இன்றைய அருள் காட்சியாக நமக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது. என்ன என்ன பெருமிதம்! இந்த பிள்ளைகள் எல்லாம் நம்பி வந்திருக்கிறார்கள். இவர் காக்கா காக்க வேண்டும் என்கின்ற கருணை, உலகத்து மக்களுக்கெல்லாம் ஒரு தாயாக வந்திருக்கிற நான் இந்த பிள்ளைகளை காப்பாற்றுவேன் என்கின்ற எண்ணம், இவர்களை காப்பாற்றுவது எப்படி எப்படி என்றெல்லாம் எண்ணுகிற எண்ணம், இவற்றின் வடிவமாகவே நிற்கின்ற வண்ணமயமான திருக்காட்சி தான் ஆறு திரு அம்மாவை கண்டு அடிகளாரை கண்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் காப்பாற்றுவார்கள் காப்பாற்றுவாங்க நம்மை காப்பாற்றுவார்கள் நம்பிக்கையோடு இருக்க நான் காப்பாற்றுவேன் என்கின்ற உறுதி பூண்ட கண்ணோடும் கருணையோடும் காத்திருக்கிற நம்மையெல்லாம் பார்த்திருக்கிற அருள் திரு அடிகளாருடைய காட்சியை காண்பதற்கு முன்னே நாம் சொன்னது போல காண நாலாயிரம் கண்ணில்லை காண கண்கோடி வேண்டும். 33 மூவர்களும் இங்கே வந்தார்கள். சித்தர்கள் வந்தார்கள், தெய்வங்கள் வந்தார்கள். இவர்கள் வந்ததன் அடையாளமாகத்தான் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆட்டமும் பாட்டமும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் இவர்களை சின்ன பிள்ளைகள் என்று நினைக்கிறோம், மனிதர்கள் என்று நினைக்கிறோம், குழந்தைகள் ஆடுகிறார்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் இவர்களுக்குள்ளே எந்த ஆத்மா எங்கே இருக்கிறது என்று யாருக்கு தெரியும்? எந்த புடுவை எந்த கூட்டுக்குள் வைத்தேன் என்பது தாய்க்குழவிக்குத்தான் தெரியுமே தவிர மற்றவர்களுக்கு தெரியாது. அதே போல இங்கே வந்திருக்கின்ற ஆத்மாவுக்குள்ளே எல்லாம் எந்த தெய்வத்தை எந்த காட்சியை எந்த விதமான குழந்தைகளை இங்கே அமைத்துக் கொண்டு தாய் வந்திருக்கிறாள் என்று யாருக்கும் தெரியாது. அதனால் தான் இங்கே ஜெகஜனசேகி பகுத்து மீதோடி என இங்கே காலி வந்து ஆடிக்கொண்டிருக்கிற காட்சி போல எல்லா காட்சியாக உலகத்தில்
எப்பொழுது சோமசுந்தரம் அவர்கள் சொன்னதைப் போல இந்த ஆடல் காட்சிக்குள்ளும் இந்த பாடல்களுக்குள்ளும் இதன் பின்னணிக்குள்ளே எத்தனை ஆன்மாக்களுக்கு என்னென்ன செய்திகள் இருக்கிறதோ, எந்தெந்த ஆன்மா இந்த நிலையிலே வந்திருந்து தன்னுடைய இந்த தரிசனத்தை பெறுகின்ற வாய்ப்பை பெறுகிறதோ தெரியாது. ஆனால் குருவாக வந்திருக்கிற இந்த அருள்திரு அடிகளார் என்னும் இந்த பேரருள் இன்றைக்கு இதோ கூட்டி வந்திருக்கிறதே. இந்த கூட்டம் எல்லாம் கூட்டி வந்த கூட்டமா என்ன? கூடி வந்த கூட்டம். அம்மா, உங்கள் அருள் வேண்டும், உங்கள் ஆசி வேண்டும், உங்கள் திருவுள்ளத்தின் நல்லாசி வேண்டி நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். அம்மா, ஒருமுறை திரும்புங்களேன், ஒருமுறை எங்களை பாருங்களேன். அம்மாவினுடைய பார்வை வேண்டும். குருபிரானின் பார்வைக்காக இங்கே நிற்பார்கள். ஏன்னா அந்த பார்வையை ஏதோ இங்கே மனித பார்வைகளால் எத்தனை திருஷ்டிகள், எத்தனை எத்தனை விதமான நிலையிலே மானுடத்தினுடைய வாழ்வு நசிந்து கொண்டிருக்கிறது. அதுபோல இன்றைக்கு திருஷ்டிகளால் ஏற்பட்ட வாழ்க்கையின் கொடுமைகளை நீக்க அன்னையின் அருட்சோதி ஏற்றி வைக்கிறார்களே, அந்த அருட்சோதிக்கும் திருஷ்டி கடிக்கிறார்கள் இங்கே இளம் பெண்கள். அவர்கள் கையிலே இருக்கிற ஒவ்வொரு பொருளும் இயற்கையின் வண்ணங்களால் அழகு செய்யப்பட்ட கனி வகைகள். அந்த கனி வகைகள் நெல்லால், கோதுமையால், எள் வகையால், கொள்வகையால், இன்னும் பயிர் வகையால் எல்லாவற்றாலும் அலங்காரம் செய்யப்பட்ட அவற்றையெல்லாம் எங்கே அந்த ஜோதி ஏற்றுவதற்கு முன், அந்த மேடையிலே ஜோதி ஏற்றுவதற்கு முன்னே இத்தனை திருஷ்டி கழிப்பு என்றால், ஏற்றி வைக்கின்ற அந்த ஜோதியை, அதுவும் தெய்வமே முன்னின்று நடத்துகின்ற இந்த ஜோதிக்கு எத்தனை வித திருஷ்டிகள் வேண்டும்? தேவையில்லை. ஏனென்றால் ஆன்மீக வடிவாக வந்திருக்கின்ற அம்மாவினுடைய திருப்பார்வையே எல்லா திருஷ்டிகளையும் நீக்கிவிடும். என்றாலும் முன்னோட்டமாக இங்கே சூலம் வைத்து எலுமிச்சம்பழத்தில் திருஷ்டி கழிக்கிறார்கள். சூலம் என்பதே தீவினைகளை அழித்து ஞானத்தை பெற முயல்கின்ற முயற்சியின் வடிவம். அதில் தனியாக அம்மா அங்கே எலுமிச்சம்பழத்தை வைக்க வைத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் ஒரு நேர்த்தி, எல்லாவற்றிலும் ஒரு அழகு, எல்லாவற்றிலும் இதை பெண்களை கொண்டே அம்மா அழகு பெற வைக்கிறாள். பெண்களை நிமிர்த்தினால் உலகம் நிமிரும். அது படிப்பாளா, பணத்தாளா, பதவியாளா? இல்லவே இல்லை. ஆன்மீகம் என்கின்ற கண்மூடித்தனமான சிந்தனையை அம்மா இங்கே வளர்க்கவில்லை. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு விழிப்பை, ஒரு நிமிர்வை, ஒரு தெளிவை, ஒரு ஒற்றுமையை, ஒரு ஒழுங்கை, குடும்பத்தையும் காத்து உணர்வையும் வளர்த்துக் கொண்டு சமூகத்துக்கும் பயன்படுகின்றவர்களாய் பெண்களை அம்மா இங்கே கருத்தோடு கவனத்தோடு ஒவ்வொரு நாளும் அழைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த பெண்களை கொண்டு இங்கே அம்மா கரண்டிலே வெண்ணெய், அந்த வெண்ணெயின் மீது நவதானியம், அந்த நவதானியத்தின் மீது ஏற்றிய கற்பூரத்தை கொண்டு இங்கே அவர்கள் திருஷ்டி கழித்து செய்கிறார். ஒவ்வொரு திருஷ்டியும் பாருங்களேன், அந்த ஜோதி கலசத்தினுடைய அமைப்பை என்ன அழகு. ஒவ்வொரு பயர் வகையாலும் அது அழகு செய்யப்பட்டு, ஒவ்வொரு காய்கறி வகையாலும் அது பூக்களாலும் அழகு செய்யப்பட்டிருக்கிறது. அம்மாவினுடைய திருவருள் நினைவால் இயற்கை உருவாக்கி தந்திருக்கிற அற்புத பொருள்களால் அந்த ஜோதி மேடையும் ஜோதி கலசமும் இந்த மொத்த வளாகமும் இயற்கை பொருள்களால் செழித்து வைத்திருக்கிறது. நான்கு நான்கு பெண்களாக நின்று இங்கே பதினாறு வகையான பேறுகளை தருகின்ற வகையில் பெண்களும் நின்று கற்பூரம் கட்டுகிறார்கள். பூசணிக்காய் திருஷ்டி, தேங்காயை கொண்டு திருஷ்டி, எலுமிச்சம் கனியை கொண்டு திருஷ்டி, இப்படி ஒவ்வொரு வகையான திருஷ்டிகளை ஏதோ பலிநிலைகள் எல்லாம் உண்டே. ஒரு காலத்தில் அம்மா அவையெல்லாம் அகற்றிவிட்டு இயற்கை பொருள்களை கொண்டே திருஷ்டிகளை கழிக்கின்ற எளிமையான ஆன்மீக வழிமுறையை கற்றுத்தந்தாள். மந்திரமானாலும் சரி, வழிபாட்டுக்கான கூட்டு முயற்சி என்றாலும் சரி, மக்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி ஒரே நிலையில் அமர்த்தி வைத்து மந்திரம் சொல்ல வைத்தாலும், வேள்வியில் கலந்து கொள்ள வைத்தாலும், கலச விளக்கு வேள்வி பூஜையில் கலந்து கொள்ள வைத்தாலும், தொண்டுகள் செய்ய வைத்தாலும், எல்லா பணிகளிலும் ஆண்களுக்கான முறையானாலும், பெண்களுக்கான முறையானாலும், இளைஞர்களுக்கான முறையானாலும், அது அனைத்திலும் ஒரு ஒழுங்கையும் நேர்த்தியும் கற்றுத்தந்ததால் தான் இன்றைக்கு ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் என்பது உலகம் பார்த்து வியக்கின்ற மதம் கடந்த ஒரு இயக்கமாக, இனம் கடந்த ஒரு இயக்கமாக, மானுடம் ஒட்டுமொத்த மானுடத்துக்குமான ஒரு தாய் மதமாக, ஒரு ஒற்றுமையை வளர்க்கின்ற ஒரு ஆன்மீக உணர்வின் மதமாக இயக்கம் இங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதனால் தான் இந்த விழாவிலே உங்களுக்கு தெரிந்திருக்குமா இல்லையா தெரியாது, எத்தனை இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், எத்தனை கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் தங்களுடைய நன்றியை செலுத்துகிற வகையிலே இருமுடி ஏந்தி வந்து செலுத்தி, எங்கள் அம்மா எங்களை காப்பாற்றினாள், அவள் இந்து சமயத்தினுடைய தெய்வமாக எங்களுக்கு தெரியல, எங்களை காப்பாற்ற வந்த தெய்வம், அவளுக்கு நன்றி சொல்றதுக்காக அந்த இருமுடி போட்டு வந்தேன் சக்தி, நான் ஒழுங்காக
ஐந்து முறை தொழுகின்ற பண்பு கூறியவன். அந்த ஐந்து முறை தொழுகையையும் இந்த எருமுடி மாலையையும் எருமுடி பையையும் வைத்து நான் தொழுகிறேன். ஏன்னா இது மதத்திற்கான அடையாளம் இல்லை, மானுடத்திற்கான அடையாளம் என்பதை எனக்கு புரிய வைத்த தாய் என்று அந்த சகோதரி தன்னுடைய கருத்தை சொல்லுகிற பொழுது வியப்பா இருக்குது. உடலெல்லாம் பழுத்து தொங்கி நான் சீற்றம் நாற்றம் எடுக்கிற சீழோடு இருந்தேன். என்னை பார்த்த உடனே அந்த நான்குகால் மேடையில் இருந்து மண்டபத்தில் இருந்து என் பக்கம் திரும்பி அவர்கள் தன் மார்பினை சிலுவை குறி போட்டு நான் அம்மா இருக்கிறேன் போய்வா என்றார்கள். கோயிலுக்கு கொள்ள கூட நான் வரல, ஆனால் அவர்கள் எனக்கு அந்த அடையாளத்தை காட்டின. அந்த நாளில் என்னுடைய உடம்பின் அந்த நாற்றம் மிகுந்த சீழெல்லாம் தீர்ந்தது. பத்தே நாட்களை பத்தாண்டுகளாக போராடி பெற்ற பிள்ளைகள் கூட என்னை அம்மா நீ வேற ரூம்ல இருந்துக்கோமா, நீ வேற இடத்துல இருந்துக்கோமா, நாட்டம் தாங்கலமான்னு சொன்னாங்க. என் பெற்ற பிள்ளைகளால் கூட வெறுக்கப்பட்டேனே.
காலத்தில் யாழகுரு என்று சொல்லுகின்ற குரு பகவானின் தத்துவமான மண் என்கின்ற வளம் நிறைந்த நாள், அந்த மண் என்னும் வளம் நிறைந்த குரு நாளிலே, நீர் என்ற முதல் பொருள் தோன்றிய பூச நட்சத்திர நாளிலே இன்றைக்கு இந்த ஜோதியை ஏற்றி வைத்திருக்கிறார்கள். தைப்பூசம் என்பது பிரபஞ்ச சக்தியின் வடிவான நீர் உருவான நாள். அதுதான் உலக உயிர்குலத்தின் முதல் பிரபஞ்சத்தின் வடிவம் என்று கந்தபுராணம் கூறுகிறது. அந்த கந்தபுராணம் கூறிய தைப்பூச ஜோதி ஏற்றிய இந்த அற்புத நாள், அந்த நீருக்குள்ளே ஜோதி வடிவாக அன்னை ஆதிசக்தி தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட நாளும் அதுதான் என்கிறது கந்தபுராணம். இங்கே ஜோதி வடிவாக தெய்வம் உருவாகி ஜோதியாக விளங்கும் தெய்வமே இங்கே ஜோதி ஏற்றி வைத்து பஞ்சபூதங்கள் செழிக்க, மனித குலம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்பதைப் போல மனிதனின் புலன்களும் பொறிகளுமாம் அந்த ஐந்தும் செழிக்கவும் சிறக்கவும். மனம் சிறந்தால் மண் சிறக்கும், மண் சிறந்தால் மழை சிறக்கும், மழை சிறந்தால் மானுடம் செழிக்கும். அந்த மானுடம் செழிப்பதற்காக அன்னை ஏற்றி வைத்திருக்கும் அற்புத ஜோதி, இன்பமாய் வாழ வாழ்த்தும் ஜோதி, மோட்சத்தை நல்கும் ஜோதி, காமத்தை ஓட்டும் ஜோதி, அண்ட வாழ்வையும் தந்திடும் ஜோதி, ஆயுளை பெருக்கிடும் அற்புத ஜோதி, கேட்டதை கொடுக்கும் ஜோதி, ஆன்மா இதுவென அடையாளம் காட்டும் ஜோதி, உண்மை பொருளை உணர வைக்கும் ஜோதி, பஞ்ச புலன்களையும் அடக்கும் ஜோதி, மனம் அலையாமல் அடக்கி வைக்க ஆளுமையாய் நிற்கும் ஜோதி, இறைடையும் என்றென்றும் அமைதியாக இரு என்று நம்மை கருணையுடன் காட்டி வழிநடத்தும் ஜோதி, அன்னையின் திருவடியை காட்டும் ஜோதி, அன்னையே ஆகும் ஜோதி, அனைவரையும் ரட்சிக்கும் ஜோதி, இல்லாதவர் எல்லோரையும் இருப்பவராக்குகின்ற ஒளி உணர்வு ஏற்றுகின்ற ஜோதி, கண்ணீர் படாமல் நம்மை காக்கின்ற ஜோதி, கவலை யாவையும் அகற்றிடும் ஜோதி, வெறுப்பு உணர்வுகளை மாற்றிடும் ஜோதி, வேதனைகள் எல்லாம் தீர்த்திடும் ஜோதி, அகண்டத்திற்கு வழிகாட்டும் ஜோதி, அகிலத்தையே வென்றிடும் ஜோதி, அன்னை நமக்கு வளர்த்து தந்திருக்கும் இந்த அற்புத ஜோதி, திருவிளக்கின் சுடராக விளங்குகின்ற இந்த அற்புதமான ஆன்மீக ஜோதியை ஏற்றி வைத்து அத்தனை சக்திகளின் வாழ்வையும் அத்தனை பக்தர்களின் வாழ்வையும் தமிழகம், இந்திய தேசம், உலகம் எங்கும் வாழ்கின்ற மக்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி அம்மா ஏற்றி வைத்திருக்கும் இந்த அற்புத ஜோதி நம்மை காக்க அன்னை தந்திருக்கும் அரிய பெரிய வாய்ப்பு. இதுபோல் ஒரு வாய்ப்பு இனி கிடைக்குமா? இனி அடுத்த ஆண்டு நாம் காத்திருக்க வேண்டும். அம்மா உன் திருவடிக்கு தொடான கோடி நன்றி. தொடர்கிறார் சக்தி சோமசுந்தரம். ஓம் சக்தி. தாயே உன் அருளால் எல்லாருக்கும் தண்ணீர், எல்லாருக்கும் உணவு, எல்லாருக்கும் சம உரிமை, என் முன்னே வரும் உரிமை, பெற்றவள் நான் இருக்க பிள்ளைகளே தோகம் என்ன, கற்றவர்க்கும் மற்றவர்க்கும் அம்மா நானே, பாவியர்க்கும் ஞானியர்க்கும் அம்மா நானே, மன்னருக்கும் மக்களுக்கும் அம்மா நானே, மண்வாழும் அத்தனைக்கும் நானே அம்மா என்று முழக்கமிடும் அம்மா,
நானிலத்து வாழ்க்கையில் வாடுகின்ற மக்களுக்கெல்லாம் நானிலத்து வாழ்க்கையின் பொருளோனே நான் என்று மாதட்டும் பெருமானே என போற்றி குருவடியே திருவடியாய் கொண்டாடி வாழுதிங்கே உலகத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி வாழும் இங்கே என்று உலகத்து மக்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லி தான் ஏற்றி தந்த ஜோதிக்கும் தான் அமைத்து தந்த அன்னையின் திருவுருவத்துக்கும் வானத்துக்கும் எல்லாம் காட்டி காட்டி நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அத்தனையும் வாழட்டும் என்று வாட்டிக்கொண்டும் வழிபட்டுக் கொண்டும் இருக்கிற அற்புதமான காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஞாயிறு போற்றுவோம், ஞாயிறு போற்றுவோம், ஞாயிறே எம் தாயின் வலக்கண்காதலால். திங்களை போற்றுவோம், திங்களை போற்றுவோம், திங்களே எம் தாயின் இடக்கண்காதலால். அகினி போற்றுவோம், அகினி போற்றுவோம், அகினி எம் தாயின் நெற்றிக்கண்காதலால் என்றெல்லாம் இயற்கையை வழிபட்டு வானத்தை போற்றுவோம், வானத்தை போற்றுவோம், வானமே எம் தாயின் வளர் பதியாதலால். நீர் நிலம் போற்றுவோம், நீர் நிலம் போற்றுவோம், நிலமதே எம் தாயின் மகிழ்ச்சியாயாதலால். வான்மடை போற்றுவோம், வான்மடை போற்றுவோம், வானமே எம் தாயின் மகிழ்ச்சியை ஆதலால். அதலால் இந்த ஜோதியின் பயனாக இயற்கை செழிக்கட்டும், இவ்வுலகம் வாழட்டும் என்று வாழ்த்தி வாழ்த்தி மற்றவர்களுக்கு வழிவிட்டு அருள் திரு அம்மா எல்லாரும் இந்த ஜோதியில் எண்ணி விடுங்கள். இருக்கின்ற பக்தர்கள் எல்லாரும் வளம் பெறட்டும், நலம் பெறட்டும் என்று அம்மாவாக எல்லாரையும் பார்க்கிற அம்மா, நான் எல்லாரையும் அம்மாவாக பார்க்கிறேன், அதனால்தான் நீங்கள் எல்லாரும் என்னை அம்மாவாக பார்க்கிறீர்கள் என்று அருள் உபதேசம் செய்த தாய் வந்திருக்கின்ற தகல ஜீவராசிகளுக்கும் தீப ஆராதனை காட்டுவது போல் நமக்கு தோன்றினாலும் கூட அத்தனை பேரையும் ஆதிபராசக்தியாகவே நின்று வணங்குகிறார்கள், வணங்குகிறார்கள் என்பதுதான் இந்த வையத்தின் புதுமையிலும் புதுமை என போற்றுகின்ற அருமை என்று நாமும் வணங்கி வணங்கி வாழ்த்துகிறோம். உன் அருளால் எண்ணில்லாத கலைகள் வாழட்டும், இறைவன் நான் எண்ணல் வாழட்டும், உள்ளிரை சக்தி பீடம் ஓம் எனும் ஒலியில் வாழட்டும், கண்ணிறை மணியேயான கருமறை பொருளே வாழட்டும், தென்றறை உலகம் எல்லாம் உன் பேரை சொல்லி வாழட்டும், வாழட்டும், வாழட்டும் என்று வாழ்த்தி வாழ்த்தி நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கிற அருள் திரு அம்மாவின் அருள் ஜோதி தரிசனம் இன்றைக்கு வாழ்க்கையில் நாம் நமக்கு கிடைத்த பெரும் பேறு. நாம் இந்த ஆண்டில் வாழ்ந்த நாளில், இந்த நாளே வாழ்ந்த நாள், நாம் வாழுகின்ற நாளில் இந்த நாளே வாழ்ந்த நாள் என்று வணங்குகிறோம், வணங்குகிறோம், வணங்குகிறோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி. தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயே பிழையும் புகுதருவான் இன்றெனவும் தீயினில் தூசாகும் என்று சொல்வாளே ஆண்டாள். அதை போல அன்பு கனிந்த பக்தி மனதோடு அம்மாவை தேடி வந்து எங்கள் பாவவினைகள் நீங்கணும், எங்கள் மனக்குறைகள் நீங்கணும், எங்கள் வாழ்க்கையின் சிக்கல்கள் தீரணும், எங்களுக்கு தெய்வமாக வந்த தாயே உன் அருள்பார்வையும் அருளாசியும் எங்களை வழிகாட்டி வழிநடத்தணுமா என்று வேண்டி வந்திருக்கும் இந்த கூட்டங்களுக்கெல்லாம் ஆறுதலையும் தேறுதலையும் தருகின்ற முறையிலே அம்மா ஏற்றி வைத்திருக்கும் ஆன்மீக ஜோதி இந்த உலகம் முழுவதற்குமான ஒளி தந்த ஜோதி. மருவத்தூரிலே ஒரு விழா நடக்கிறது என்றால் அது இந்த மண்ணுலகத்து மாந்தர்களுக்கெல்லாம் அன்னை தருகின்ற அருள் வாய்ப்பு. இந்த மானுடம் அனைத்தும் செழிக்கணும், இயற்கை செழிக்கணும், ஒவ்வொரு முகமும், ஒவ்வொரு மனமும், ஒவ்வொருவர் வாழ்வும் மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் அதை மற்றவர்களோடு பரிமாறிக்கொண்டு மற்றவர்களுக்கு கொடுத்து அரவணைத்து வாழ்கின்ற அன்பு வாழ்வாக இருக்குது இருக்கும் நெறியை எங்கே ஆதிபராசக்தியை ஆன்மீக இயக்கமாக அம்மா நடத்தி தந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவரைப்பார், அவரைப்பார் என்று எவரையும் அடையாளம் காட்டாமல் உன்னைப்பார், உன் செயலைப்பார், உன் சிந்தனையைப்பார், உன் எண்ணம் சரிதானா, உன் வாழ்க்கை சரிதானா என்று குடிகாரர்கள் என்று பெற்ற பிள்ளையாலும் மனைவியாலும் கூட புறக்கணிக்கப்பட்ட எத்தனை பேரை இந்த தாய் தன்னுடைய தாராய பாட்டிலோடு தன்னுடைய அருக்கூடத்திற்குள்ளே வந்தவரை உங்களுக்கு பிடித்ததை கொண்டு வந்திருக்கிறீர்கள், கொண்டு போய் அதையே சுயம்புக்கு அபிஷேகம் செய்து விட்டு வாருங்கள் என்ற பொழுது கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் தன் மனைவியோடு ஒரு ஓரமாக வந்து நின்று யார் இந்த அடிகளார் என்று பார்க்கலாம் என்று வந்தவர் தன்னுடைய இடுப்பில் இருக்கும் சாராய பாட்டினை தெரிந்து சொல்லிவிட்டாரே என்று திகைத்து வேண்டாங்க சாமி, வேண்டாங்க சாமி, தெரியாம செஞ்சே சாமின்னு சொன்னப்போ பரவாயில்ல சார், உங்களுக்கு பிடிச்ச அந்த சாராயத்திலே அபிஷேகம் பண்ணுங்க சார், அம்மா ஏற்றுக்கொள்ளும் சார் என்று சொன்ன பொழுது அவர் அழுகையோடும் கண்ணீரோடும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மாமனிதரை
அவதார காலத்தில் என்னுடைய சிறுமதி இப்படி போயிற்று, இவரை சிறுமையாய் நினைத்ததே என்று தவித்து அவர் சொன்ன வழியிலே சுயம்புக்கு வந்து அபிஷேகம் செய்த பொழுது அவர் இடுப்பில் இருந்த சாராயத்தை ஊற்றிய பொழுது அது சுயம்பிலே தேனாக வழிந்தது. எங்கே வான வேடிக்கை காட்சிகள்! அந்த தாய் நம்முடைய மனத்தின் வேடிக்கைகளை எல்லாம் பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்தி பக்குவப்படுத்துகின்ற தாய் அந்த மகிழ்ச்சியை இன்றைக்கு வான வேடிக்கைகளின் அற்புத வண்ணங்களாக காட்டுகிறார்கள். வானமே இன்றைக்கு வானுலகம் இன்றைக்கு மகிழ்ந்து நிற்கிறது. குருவாக வந்திருக்கும் தெய்வம், நம்மை எல்லாம் வாழ்விக்க வந்திருக்கிற தெய்வம் அம்மா அருளாசி வழங்குகிறார்கள். கை உயர்த்தியவர்கள் அருளாசி வழங்குகிறார்கள் என்றாலே அந்த திசையினுடைய ஒரு 10 மைல் தொலைவுக்குரிய எல்லோருக்குமான ஆசியாக அமைகிறது என்பதை ஒரு இஸ்லாமிய சகோதரர் சாட்சியாக சொல்லுகிறார். நான் என் வீட்டின் வாயிலில் இருந்து இந்த தைப்பூச விழாவிற்கான நிலையை என் சோத்துப்பாக்கத்தின் வீட்டில் இருந்து பார்த்து கொண்டிருந்தேன். அங்கே விழா நடக்கிறதாமே, அடிகளாரவர்கள் ஏற்றி வைக்கின்ற ஜோதியின் விழாவாமே என்று நான் இருந்த இடத்திலே என்னுடைய இதய நோவுடன் கூடிய அந்த சளி தொல்லை தாங்க முடியாமல் மூச்சு விடுவதற்காக வெளியே வந்து நின்றேன். ஆனால் அந்த வான வேடிக்கையோடு அங்கே அடிகளார் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒலிய தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சி பக்கத்து வீட்டில் வந்ததையும் பார்த்துக் கொண்டிருந்த பொழுது என்னுடைய இருமல், என் இதய வேதனை, என்னுடைய உயிர் துடிப்பாக நான் தவித்த அந்த நேரத்தை எப்படி என்னை காப்பாற்றியது! அவர்கள் கரம் உயர்த்தி அந்த நேரம் நினைத்து பார்த்த பொழுது இவர் மதம் கடந்தவர்தான், இவர் உயிர் குலத்தை காப்பாற்ற வந்தவர்தான். தீவினைகளையும் தீயவற்றையும் அழிப்பதற்கு அல்ல, அதையெல்லாம் மானுடத்திற்கு உணர்த்தி அதை அகற்றிவிடு என்று சொல்ல வந்தவர்தான். உணர்த்தி வழிகாட்ட வந்த சர்க்குருதான் என்பதை அவர் உணர்ந்து கொண்டதால் இன்றைக்கு எத்தனை இஸ்லாமிய சகோதரர்கள் மன்றம் வைத்து நடத்துகிறார்கள். அம்மா என்றவர்கள் வாய் நிறைய அழைக்கிற பொழுது நாமெல்லாம் இவர்களை உணர்ந்து கொள்ளாமல் இன்னும் சோதித்து பார்க்க ஆசைப்படுகிறோமே. மனித ரூபத்தில் ராமனும் மனிதனாய் வந்தார், கிருஷ்ணனும் மனிதனாய் வந்தார், இயேசுபிரானும் மனிதராய் வந்தார், நபிநாயகம் அவர்களும் மனிதராய் வந்தார். இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஞானிகளும் சித்தர்களும் மானுட விருப்பொண்டுதான் வந்து தங்களை அடையாளம் காட்டினார்கள். முழு நிலவும் வந்து நிற்கிறது. அம்மா என்னையும் கொஞ்சம் திரும்பித்தார் பாருங்களேன். நானும் நீதானே, உன்னுடைய ஒரு காதின் ஒரு தோடுதானே நான் நிலவாக அபிராமிப்பட்டதற்கு காட்சி கொடுக்க வைத்தாய். ஒரு அமாவாசை நாளிலே அம்மாவின் அருளாசியை பெற்றுச் செல்ல காத்திருக்கும் எல்லா மக்களும் எங்கே தங்கள் கையிலே ஒரு அற்புதமான வடிவத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அம்மாவினுடைய பீடம், அந்த பீடத்தின் மீது தாயின் திருவுருவம், பஞ்சபூதங்களையும் நெறிப்படுத்தி காக்க வந்த தாய் அம்மா இந்த ஆண்டு எச்சரிக்கை தந்திருக்கிறாள். மின்சாரத்தாலும் நெருப்பாலும் எத்தனையோ விபத்துக்கள் ஏற்பட இருக்கிறது. என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வீட்டில் மழை வேண்டி வழிபாடு செய்யுங்கள், இயற்கை வழிபாடு செய்யுங்கள். அம்மாவினுடைய திருவருளை நினைந்து ஏழை எளியவர் குடும்பங்களில் எல்லாம் சென்று கூட்டு வழிபாடு செய்யுங்கள். அம்மா எங்களை தீமைகளிலிருந்தும் தீவினைகளிலிருந்தும் தீய நினைவுகளிலிருந்தும் காப்பாற்றுங்கள் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். உலக மக்கள் எல்லோரும் ஒற்றுமையுடன் வாழணும் வேண்டிக்கங்க. உலகத்தில் எந்த மூலையில் ஒரு சிறு இடையூறு என்றாலும் அம்மா உடனே சொல்லுவார்கள், வழிபாடு செய், உலக மக்கள் நலம் பெற வேண்டும் என்று வழிபாடு செய். அதிபராசக்தி ஆன்மீகம் இயக்கம் தான் உலகமெல்லாம் சக்தி நெறிவோங்க. ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். ஒரே தாய், ஒரே குலம், ஒரே குணம், ஒரே செயல் என்ற உணர்வில் வந்து எந்த இடத்திலே கண்ணீரும் கவலையும் தேங்கி நிற்கிறதோ அங்கே சென்று தன் பிள்ளைகளுக்கு தொண்டு செய்ய வைப்பாள். இல்லை, தானே அங்கு நின்று அந்த மக்களினுடைய கண்ணீரை துடைப்பாள். நான் அம்மா இருக்கிறேன், அந்த அம்மா இருக்கிறேன் என்ற அந்த ஒரு வார்த்தை இன்றைக்கு உலக மக்களின் நாடு துடிப்பாக இருக்கிறது. அம்மா, நீங்கள் குருவாக வந்திருக்கிற காலம் உயிர்குலத்தின் வேதனைகளையும் பிரிவினைகளையும் வேதனைகளையும் வேதனைகளையும் வேற்றுமைகளையும் போக்க நீங்கள் குருவாக வந்த காலத்தில் அந்த நிலவின் ஒளி போல, சூரியனின் சுடர் போல, ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் வழியாக உலக மக்களை காக்க வந்த எங்கள் சத்குருவே, அன்புருவே சரணம், ஆன்மீக குருவே சரணம், திருவருள் குருவே சரணம், உலக சத்குருவே சரணம். குருபாதம் அன்றே கோயில் நிலைக்கும், குருபாதம் அன்றே அறிவில் துணிக்கும், குருபாதம் அன்றே கொள்கை விளக்கும், குருபாதம் அன்றே அருள் நிறைவடிக்கும். எங்களுக்கு சத்குருவாக வந்து உலக மானுடத்தை எல்லாம் காக்க வந்த அன்புருவே, உங்கள் திருவருளால் நீங்கள் ஏற்றி வைத்த இந்த ஆன்மீக ஜோதி, அற்புத ஜோதி, ஒவ்வொருவர் மனத்திலும் இருக்கும் தீய நினைவுகளும் தீய சிந்தனைகளும் தீவினையின் எல்லா வடிவங்களும் அகன்று போகும் வண்ணம், ஒழிந்து போகும் வண்ணம் எங்களை காத்தருள வேண்டும். தேடி வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் சிறப்பு செய்து அவரவர்களின் உள்ளங்களின் குறைகளை நீக்கி
எத்தனை கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களை கூட கடவுள் சிந்தனைக்கு உரியவர்களாய் தெய்வம் ஒன்று இருக்கிறது என்பதை உணர்த்த வைத்த இயக்கம் ஆன்மீக இயக்கம். அவதார பெருந்தெய்வமாய் வந்த அருள் திரு ஆன்மீக குருவாம் எங்கள் அன்பு தெய்வம் அடிகளார் என்னும் இந்த அற்புத தெய்வம் தான். அம்மா, நீ குருவாக கிடைத்திருக்கிறாய். உன் திருவருள் நினைவு நாங்கள் ஒவ்வொரு நாளும் உன் அருளை செல்வமாய் சுமந்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் நெறியாக, எங்கள் வாழ்க்கையின் வழியாக, எங்கள் சிந்தனையாக அம்மா நீ இருக்க வேண்டும். இங்கே பாருங்களேன் ஒரு பீடம், அந்த பீடத்தின் மீது அன்னை, அந்த அன்னையின் திருக்கரங்களிலே அசுர குணங்களுடன் கூடிய ஒரு எலும்புச்சம்படம், மறுகரத்திலே அவள் காக்கும் அடையாளமாகிய சூலம். இதை அன்னையின் திருமன்னர் காட்டி ஒவ்வொருவர் வீட்டிலும் அந்த தேங்காயுடன் கூடிய அந்த எலும்புச்சம்பளத்தின் அசுரனை அழித்து ஜோதியாக அம்மா சூலமாக சுடர்விடுவதை வீட்டிலே பதித்து வைத்து அந்த வீட்டிலே தாயின் திருமருளை வேண்டி பயிர் செழிக்க உயிர் செழிக்க நவதானியத்திலே கற்பூரம் ஏற்றி வணங்கச் சொல்லி இருக்கிறார். அம்மா தருவதெல்லாம் பார்த்தால் ஏதோ ஒரு புதிர் போல, ஒரு விளையாட்டு போல, ஒரு செப்ப சாமான்களை வைத்து பிள்ளைகள் விளையாடுவதை போல இருக்கும் அவள் தரும் பரிகாரங்கள் எல்லாம். ஆனால் அந்த பரிகாரத்திற்குள்ளே உலகத்திலே பல லட்சங்களை செலவழித்து அடைய முடியாத, பெற முடியாத பல அற்புதமான நல்வாழ்வை எல்லாம் இவற்றின் மூலம் பெறுவதற்கு அம்மா வழிகாட்டுகிறாள். அம்மா நீங்கள் கிடைத்தீர்கள், நாங்கள் என்ன தவறு செய்தோம்? அம்மா என்றும் உங்கள் திருவடிக்கு சரணம் என்று சொல்லி உலக உயிர்க்குலம் நலம் பெற வளம் பெற அம்மா என்றும் உங்கள் அருளாசி வேண்டும் என்று வேண்டி பொதிகை தொலைக்காட்சிக்கு நன்றி சொல்லி பொதிகை தொலைக்காட்சி மக்கள் அனைவரும் நலமும் வளமும் பெற அன்னை ஆதிபராசக்தியின் அவதார காலம் சிறந்து எல்லா மக்களையும் காக்க வேண்டுகிறோம். ஓம் சக்தி.